இந்த கொலுசு ஒரு தேவத கால வச்சு பார்த்த அவளோட முகத்தை பாக்குறதுக்குள்ள கனவு கலச்சிட்டீங்களடா அடா பாவி கொஞ்சம் விட்டு லைட்டே கெட்டிப் போடா கொலுச வச்சு கற்பனை பண்ணதனால என்ன அந்தரத்துல தொங்க விட்டதோட விட்ட மாவன இதே நெக்லஸ் வச்சு கற்பனை பண்ணிருந்தான் என் நெக்லஸ் கேட்டு கழுத்து இதுதான் நீ என்ன தூக்குல தொங்க விட்டுப்பாண்டா இவன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் குண்டு வச்ச கோயம்புத்தூர்ல இருக்கிற மாதிரி இருக்குடா ஏடா இப்படி காதல் காதல் அடுத்த மூவி எடுக்கறீங்க டேய் கண்ணா நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து இந்த ஊட்டிக்கு மியூசிக் ஷாப்ல வேலை பார்க்கிறதுக்கு வந்திருக்கோம் நீ மட்டும் வேலைய பார்க்காம இப்படி காதல் காதல் தனி ட்ராக்ல சுத்துறியே இது நியாயமாடா டேய் என்ன பத்தி எதுவானாலும் சொல்லுங்கடா நான் கேட்டுக்கறேன் அனே காதல் பத்தி மட்டும் எதுவும் சொல்லாதீங்க சின்ன காதல் இல்லாத வாழ்க்கை காற்று இல்லாத உலகம் மாதிரி கனவு இல்லாத காதல் உயிர் இல்லாத உடல் மாதிரி நம்ம இந்தியன் கல்ச்சர்ல 16 வயசு வரைக்கும் நம்ம அப்பா அம்மாக்காக வாழ்றோம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பொண்டாட்டி குழந்தைகளுக்காக வாழ்றோம் 16 வயசுல இருந்து கல்யாணம் ஆகுற வரைக்கும் தாண்டா நமக்காக வாழ்றோம் நம்ம ஃபீலிங்ஸ்க்காக வாழ்றோம் இந்த இடைப்பட்ட காலம் தான் எல்லா இளைஞர்களுக்கும் பொற்காலம் அதுல சொர்க்கமே காதல் தான் இது நிறைய பேருக்கு நெஞ்சத்துல கிடைக்கிறது இல்ல அவங்களுக்கு எல்லாம் கனவுல தாண்டா காதல் காதலி எல்லாமே அது கூட வேண்டாம் எப்பறா அதெல்லாம் சரிடா காதலி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த குளுச வாங்கி தொலைச்சிர கூடாதா அப்படி இல்லடா காதலி கிடைச்ச அப்புறம் வாங்கி கொடுத்தா அது சுயநலம் கல்யாணத்து பிறகு வாங்கி கொடுத்தா அது கடமை எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம வரப்போறவ யாரும் தெரியாம இந்த குளுசோட காத்துட்டு இருக்கல்ல இதான் என் காதல் நான் ஏதோ ஒரு பொண்ணை தேடி அலையலடா என் காதலுக்கு ஒரு காதலி தேடிட்டு இருக்க ஏய் வேணாண்டி வாட்டர் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் சொல்றத கேளு நோ ना चैलेंज पढ़ना जयिचे आगनो காலுக்கு குளுச மாட்டிக்கிறானா இந்த காதலி கிடைச்சடா கிடைச்சிட்டாளா ஐயா இனிமே இவங்க கூட நிம்மதியா வாழலடா போட்டிங் போக ஒரு ஆள் குறையுது யாராவது வரீங்களா சுகமான துன்பம் உன் வாடெங்கும்
அவளின் பிம்பம் ஐந்து நிமிடங்கள் அவளோடு வாழ்ந்தால் வாழ்வு மரணத்தை வெல்லும் தரம் பம் தரம் பம் தரம் பம் உன் ஆரம்பம் இன்பம் இன்பம் ருத்ரமூர்த்தி ஊர்ல இருக்கிறவங்க கர்ப்பூடி கட்டுறாரு. இப்போ உங்க காதலுக்கு மட்டும் பச்சை குடியை காட்டுவார் நினைக்கிற, அதனால தான் கண்ணா சொல்றேன் எனக்காக அவ்வளவு மறந்துடுற. ராஜகோபால் யாரு? உங்க அப்பாவா? எங்க அவரு வரல? இல்ல, அப்பாவுக்கு தெரியாம இங்க வந்திருக்கோம். ஓடி போற இந்த ரெண்டு பேருக்காக உதவுறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க சார்? பணம்லாம் அதுக்கு சார், எங்க காதல் தெய்வீகமானது, அதை சேர்த்து வைக்கிறதுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க சார். இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார்? கையெழுத்த போட்டு கல்யாணம் நடத்த வைக்க வேண்டியதானே? பத்தரை மணிக்கு மேல கெட்ட நேரம் ஆரம்பிக்க போது. கெட்ட நேரம் பத்தரை மணிக்கு மேல இல்ல, அந்த பொண்ணு எப்போ வீட்டு விட்டு ஓடி வந்துருச்சோ அப்பவே ஆரம்பிச்சிடும். பாருமா, நான் உங்ககிட்ட தனியா கொஞ்சம் பேசணும். பொண்ணுகிட்ட விவரம் தனியா போய் பேச போறாரு. என்ன வேணா பேச போட்டா,
ரெண்டு வருஷமா லவ் பண்ணிருக்கேன். குடும்பத்தை தூக்கிப்பட்டு வந்திருக்கா, இவரே பெருசா கீச்சிட போறாரு. பொண்ணை தனியா கூட்டி போயிருக்காரு, பிரச்சனை ஆரம்பமாயிடும். வழக்கம் போல போலீஸ கூப்பிட வேண்டியதான். என்ன தைரியத்துல வீட்டை விட்டு வெளில வந்த? கட்டின புடவையோட வா, காப்பாத்துறேன்னு சொன்னாரு. அப்ப இந்த நகை எல்லாம் அவர் வாங்கி போட்டதா? இல்ல, கல்யாணத்துக்காக எங்க அப்பா சேர்த்து வச்ச 10,000. அப்பா வேணாம், ஆனா அவர் சேர்த்து வச்ச நகை எல்லாம் வேணும். சரி, அதை விடு. மிஸ்டர் சிவா என்ன வேலை செய்யறாரு? வேலை தேடிட்டு இருக்காரு. என்னமா அது? சொந்தக்கால நிக்கிற யோகியத்தை கூட இல்லாத நம்பி சொந்தக்காரங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டிய. ஒரு புனிதமான வேலையை செய்ய போறோம்ன்ற சந்தோஷத்துல தான் இங்க வந்து சேர்ந்த. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நடக்கிற முக்காவாசி கல்யாணம் திருட்டு கல்யாணம்னு. எதுவுமே நினைச்சு நிக்கிறது இல்ல. நிறைய பெண்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கு. சில பெண்கள் பிச்சை எடுக்கிறது கூட நான் என் கண்ணால பாத்திருக்கேன். அப்பவே நான் முடிவு பண்ணேன், இந்த பாவத்துக்கு நாம துணை போக கூடாதுன்னு. எப்பாவது ஒண்ணு ரெண்டு கல்யாணம் பெத்தவங்க சம்மதத்தோட நடக்கும், அது நிலைக்கும். அத பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். பாருமா, பெரியவங்க ஆசீர்வாதத்தோட நடக்கிற கல்யாணம் தான் சொர்க்கம், மத்ததெல்லாம் நரகம். இதை நான் ஒரு ஆபீசரா சொல்ல, ஒரு அப்பா மாதிரி சொல்ல. என்ன பண்றது? இப்படியே பின்பக்கமா போயிடு. அவங்கள நான் பாத்துக்கிறேன். நேரா அம்மா அப்பா கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லு. அவங்க சம்மதிச்சா இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். அப்படி இல்ல, அவங்க சொல்ற மாப்பிள்ளையோட சந்தோஷமா வாழ். போயிட்டு வாமா. கோபால் சார், உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டு வா. கடைசி நேரத்துல எல்லாத்தையும் புரிய வச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒண்ணுங்க சார், ஞானம் வந்துருச்சு, போயிட்டாங்க. ஞானமா? இங்க வரதுக்கு சான்ஸே இல்லையே. அவங்க அண்ணன் ஞானத்துக்கு தெரியாம இங்க பொண்ணை கூட்டு வந்திருக்கோம். அண்ணன் ஞானம் இல்ல, அறிவு ஞானம். இந்நேரம் உங்க வீட்டுக்கு பத்திரமா போய் சென்று இருப்பாங்க. நீங்க போங்க. நான் 2 வருஷமா ட்ரூவா லவ் பண்ணி பொண்ண கல்யாணம் பண்றது கூட்டு வந்திருக்கோம். என்ன வளையறீங்களா? என்னையா ட்ரூ லவ்? என்ன ட்ரூ லவ்? உன்னை பத்தி 5 நிமிஷம் எடுத்து சொன்ன உடனே திரும்பி பார்க்காம போயிட்டா. இப்ப பாருங்க, இன்னும் வெயிட் பண்ணீங்க. ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணதா உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போங்க. வெள்ள இவருக்கு இதே வேலையா போச்சு. இதே மாதிரிதான் போன மாசம் 5 ராயந்தரம் கட்டாரு. இன்னைக்கு ஓன் கல்யாணத்தை இந்த ஆளு சும்மா என்ன பண்ண ஏய், டெலிபோன் மாதிரி மாதிரி சிரிக்கிறாளுங்க. கவிஞர் இன்ஸ்பிரேஷன் இவளுங்க தான். ஆஹா, ஆமா மச்சான், இது லோக்கல், இது எஸ்டேட். எத்தனை நேரமா போன் பில் அடிக்குது? எடுங்களேண்டா முதலாளி. டெலிபோன் மணி அடிக்கல முதலாளி, பொண்ணுங்க சிரிக்கிறாளுங்க. பரதேசி பசங்க. சரிங்க சரிங்க, காதுக்கு இனிமையா இருக்கு. டேய் டேய், உறங்கலா. கொஞ்சம் சிரிக்கிறது நிறுத்துறீங்களா? திருநெல்வேலி கால் பாபா, நான் சிரிச்சா என்ன தெரியல? நீலாம் பரிமதிகள். ஹலோ, கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம். பழைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரிப்பேர் பண்ண நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களா? இங்க எல்லாத்துல எக்ஸ்பர்ட் தான ஆளுங்க இருக்காங்க. உடனே அனுப்பிக்கிறேன் மேடம். பாய், மியூசிக் காலேஜ்ல இருந்து போன் வந்தது. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் ரிப்பேர் பண்ணுமா? உடனே கிளம்புங்க. ஓ மரியா, ஈவினிங் என் கூட வரியா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஆம்பள தானே? ஆம்பளே தான்டா. அப்புறம் ஏமா இப்படி ட்ரெஸ் போடுறீங்க? ட்ரெஸ் பண்றது எங்க இஷ்டம். உங்களுக்கு இஷ்டம், ஆனா எங்களுக்கு அது கஷ்டம். நீங்க டைட்டா போடுறீங்க, நாங்க லூஸ் ஆயிடுறோம். லூசுங்க தான் தெரியுதே. அடிக்கிற கை தான் அணைக்கணும். நீங்க அனுப்பிங்களா? லேடிஸ் கிட்ட வம்பு பண்றடா. அங்க நம்மளுக்காக பிரின்சிபல் ஸ்னேகா வரதராஜ் காத்துட்டு இருக்காங்க. ஏய் வாங்கடா. மிஸ் ஸ்னேகா வரதராஜ். வாட்? நாங்க ஒண்ணு தப்பா சொல்லியே, உங்க புருஷன் பேரு சேத்னா சொன்னோம். பாபிலோனா. ப்ளீஸ் பாபிலோனா. எஸ் மேடம். மச்சான், ஏதோ தொங்கு தோட்டம் வர போதுன்னு நினைக்கிறேன். பாபிலோனா, திராட்சை பழம் போல ரெண்டு கண்ணும் லூசியானா. மிஸ்ஸஸ் வரதராஜன் சொன்னா ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுது? உங்க மிஸ்ஸஸ் இல்லங்க, மிஸ் அப்ப வரதராஜன்ங்கறது ஏ? அது அப்பா பேரா இருக்க கூடாதா? ஐ, உங்களுக்கு என்ன வலியா? ஆகல, அதுக்கு என்ன இப்போ? ஆமா, நீங்க எல்லாம் யாரு? நாங்க நீலாம்பரி மியூசிக்கல்ஸ் இருந்து வரோம். ஓஹோ, நாங்க ரிப்பேர் பண்ண வேண்டியது. தம்பூராவையா இல்ல தபேலாவையா? ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் தான். காயத்ரி போச்சு போச்சு, போறதெல்லாம் வேஸ்டா போச்சு. நமக்கு புது இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த பிரின்சிபல் கேள்வி வாங்கி தருவான்னு பார்த்தா இருக்கிறதே ரிப்பேர் பண்றதுக்காக ஆளுங்களை வர வச்சிருக்கா. அப்படியா? யார் வந்திருக்கா? எங்க ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கானுங்க? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டோர் ரூம்ல. ஸ்டூபிட்.
என்ன என் வயலின் வெக்கப்படுது? வாசிக்கிற வயலின் இல்ல வயிறு. வயலினுக்கு எதிரா வயிறு. ஆனா பாபிக்கு வயிறு இருக்கு அங்க பார். I'm sorry தபலா மேடம் மன்னிச்சு. என்னடா வந்திருந்த கரடா சொல்லிட்டு முதல்ல சொல்லியிருக்காருல டியூட்டி ஃபர்ஸ்ட் லூட்டி நெக்ஸ்ட். இவன் போட்ல கூட வந்த வேலை. ஆமாப்பா. கட்டுறாங்க இத வச்சிட்டு நாங்க எப்படி வின் பண்ண முடியும்? உங்களுக்கு புது இன்ஸ்ட்ருமென்ட் வேணும்னா நீங்க இத ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லணும். இந்த பழஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கணும். ஐயோ 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 அதே பாகங்க இப்பவே உடைக்கறேன். டேய் ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டானே காக இவ்வளவு எமோஷனல் ஆயிட்டதா? நீ பாட்டு உணர்ச்சி வசப்பட்டு இதெல்லாம் எடுத்து போட்டு உடைச்சிட்டேன் வை. புது வாங்கிடுவாங்க. புது வாங்கினா என்ன ஆகும்? 10 வருஷத்துக்கு அலைய போட்டு தேயி தேயும் தேய்ப்பாளுங்க. நீ இந்த பக்கமே வர முடியாது. சாரிங்க. இதெல்லாம் நான் ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஏனா அப்பதான் நான் இங்க அடிக்கடி வர முடியும். ஹலோ நான் இவ்ளோ ரிக்வெஸ்ட் பண்ணியும் ரிப்பேர் பண்ணுவேனே சொன்னா என்ன அர்த்தம்? மாட்டேன்னு சொல்லிட்டு மரியாதை வேல. ஹலோ ஓல்ட் ஒரு நாள் யூஸ் ஆகாது மேன். எங்க உங்களுக்கு பழசுனா அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? இத பாருங்க ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட்னா மெனக்கெட்டு நம்ம டியூன் பண்ணிட்டு இருக்கோங்க. அதே பழசுனா ஏக்லி டியூன் ஆகி வாசிக்க ஈஸியா இருக்குங்க. எக்ஸ்கியூஸ் மீ இந்த நகரீங்களா? நான் நகர உள்ள போறோம் பாத்தியா? இத பாருங்க இப்போ ஒரு புது செருப்பு வாங்கணும்னா அது கடி அதே ஒரு பழைய சிறப்புனா கடிக்காம ஸ்மூத்தா இருக்குங்க. ஓல்ட் இஸ் கோல்டுங்க. பழசு பழசுனா ரொம்ப சாதாரணமா பாத்தீங்களே. பழசோட பெருமைய பத்தி எப்படி சொன்னாருன்னு கேட்டீங்க. கம் ஆன் கேர்ள்ஸ். என் கண்ணன் உங்களுக்கு பழசுனா ரொம்ப பிடிக்குமா? அட என்ன இப்படி கேக்குறீங்க? அவன் இன்னைக்கு பேப்பரை நாளைக்கு தான் படிப்பான். அவன் ஒரு பழமை விரும்பி. நீங்க நீங்க ஒரு அதிசய பிறவி, ஒரு அற்புதமான பிறவி. தேங்க்ஸ். உங்க ரசனைக்கு நான் ரசிகை ஆயிட்டேன். எத்தனையோ நாள தேடிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கீங்க. மேடம் ஐ மீன் ரிப்பேர் பண்றதுக்கு. போற போக்க பார்த்தா கண்ணே ஆன்டி ஹீரோ ஆயிடும் போல இருக்கே. இசைதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன திருப்பிட்டீங்களே கண்ணா? பாய்ஸ் கடவுள் பெரிய விளையாட்டுக்காரன். மீராக்கா நீங்க கண்ணனுக்காக காத்துட்டு இருந்தீங்க, கடைசி வரைக்கும் வரல. ஆனா இந்த ஸ்னேகா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. தூண்டில் போட்ட திமுகலதான் பத்து மாமே முடிஞ்சிட போகுது. பழம் நழுவி பால்ல விழம்பாங்க. உனக்கு பால் பூத்திலே விழுந்துட்டா? டேய் பூத்துக்கு என்ன டீலர் ஆக்கிறா? பாங்கடா நீங்க கொடுத்த ஐடியானால தான் அவ கோச்சிட்டு போயிட்டா. நான் உகிட்ட திரும்பி எப்படி என்ன சொல்லு பாட்டி? இந்த டப்பா இன்ஸ்ட்ருமென்ட் வச்சிட்டு நான் காம்படிஷன்ல கலந்துக்கவே போறது இல்ல. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நவர நோ காம்ப்ரமைஸ் गर्ल्स இவ்ளோ என்ன கூப்பிடுங்க? காயத்ரி என்ன காயத்ரி அங்க நான் அது மாதிரி பேச வேண்டிய நிலமை. பட் உங்க இன்ஸ்ட்ருமென்ட்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஸ்பெஷல் நானே வந்து ரிப்பேர் பண்ணி தரேன். ஹலோ ஹலோ சார். டேய் 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 திட்டவங்கள ஏன் டிஸ்டர்ப பண்ற? திட்டுங்க, நல்ல திட்டுங்க, கொஞ்சம் திரும்பி திட்டுங்க, ஏ கண்ண பாத்து திட்டுங்க. அப்படி முடியலனா என்ன முழுசா பாத்து திட்டுங்க. திட்டுங்க, கம் ஆன். எல்லா இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் கரெக்ட் பண்ணிட்டீங்களா? பிரின்ஸ் உங்களை ரொம்ப பாராட்டுனாங்க. வெரி குட். புரிஞ்சிச்சுங்க. உங்க ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சிச்சு. இத பாருங்க. இல்லையே விசிட்டிங் கார்டு, இல்லையே டெலிபோன் நம்பர் இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் கூப்பிட்டு திட்டலாம். ஐ ஹேட் இன் திட்டலாம், சுக்கு திட்டலாம், நீங்க என்ன திட்டலாம்? அதுக்காக காத்துட்டு இருப்பா. ப்ளீஸ் எஃபர்ட் கூப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ நீங்க இவங்க கூட தானே இருப்பீங்க? சப்போஸ் திட்ட மறந்துட்டா? ஞாபகப்படுத்துங்க. வரட்டுமா? ப்ளீஸ் திட்ட மறக்காதீங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு போன் வரலையே. வரும் வரணும், நிச்சயமா வந்துரும். அட நிச்சயமா அவகிட்ட போன் வந்துரும்டா. ஏய் அவகிட்ட இருந்து போன் வந்துரும்ல?
சத்தியமா சொல்றேன், உலகத்திலே திட்டு வாங்குறதுக்காக வெயிட்டிங் இருக்கிற முதல் நீ தாண்டா. உனக்கு திட்டு அவ்வளவுதானே, நான் திட்டுமா? டேய் டேய் டேய், குயில்கள் திட்டலாண்டா, குரங்குகள் திட்ட கூடாது. என்ன ஃபீலிங்ஸ் புரிஞ்சமா பேசிட்டு இருக்க? ஒழுங்க பாருங்க. ஹலோ ஹலோ, நாங்க மியூசிக் காலேஜ்ல இருந்து பேசுறோம். மிஸ்டர் கண்ணனை கூப்பிடுறீங்களா? கண்ணா, மியூசிக் காலேஜ்ல இருந்து உனக்கு போன். யாரோ பொண்ணு பேசுறா. ஹலோ, தெரியும் உங்ககிட்ட இந்த போன் வரும் எனக்கு தெரியுங்க. நல்லா திட்டுங்க, ஆசத்தீர திட்டுங்க. திட்டுறதா? உங்களையா? கண்ணனோட ஆசை அதுதான், திட்டித்தானே ஆகணும். ஓல்ட் இஸ் கோல்டன் சொல்லி இதே தீதி ரேட்டு பட்டியடா. திருடா திருடா. டேய் பிரின்சி, காலேஜ் ஆண்டிடா. அவன கண்டுக்கவும் இல்ல. இப்ப போனை கட் பண்ணிட்டேன்னா காயத்ரி கட் ஆயிடும். காயத்ரி வேணும்னா போனை கண்டினியூ பண்ணு. இந்த பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்ணதாசன் கிரேட்டுங்க. காதல் பிரிவு பத்தி என்னமா எழுதிருக்காரு? அவருக்கு என்ன, எழுதிட்டு போயிட்டாரு. கிடந்து தவிக்கிறது நாம அல்ல. இப்ப கூட பாருங்க, இந்த காம்படிஷனுக்காக ஒரு வாரம் பெங்களூர் போனோம். எடுத்துட்டு போறதெல்லாம் பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. அதுங்களுக்கு எல்லாம் நிச்சயமா உங்க உதவி தேவைப்படும். அதனால நாங்க போற இந்த பெங்களூர் ட்ரிப்ல நீங்களும் வரீங்க. பெங்களூருக்கு? நானும் வரேனா? மச்சான், உன் காதல கன்ஃபார்ம் பண்றதுக்கு பெங்களூர் தான் கரெக்டான இடம். இம்மிடியட்டா ஓகே சொல்ல. யா ஓகே. கம் ஆன் கம் ஆன் திஷா, பிரீத்தி கம் ஆன். ஏய் கம் ஃபாஸ்ட் யா, ஹரி அப். என்ன பவே, கண்ணன் என்ன காணோம்? பொம்பளைங்களை காக்க வச்சு பாக்குறதுல ஆம்பளைங்களுக்கு ஒரு தனி சுகம் இல்ல பவே? ஆமா மேடம். கண்ணன், நான் இங்க இருக்கேன். சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. எல்லாரும் வந்துட்டாங்களா? யாரு? இல்ல, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மீட்டிங் லிஸ்ட்ல இருந்தது, இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. கண்ணன் வாங்க, பர்த்துக்கு போலாம். மேடம், நீங்க பர்த்துன்னு சொல்லணும் ஞாபகத்துக்கு வருது. கண்ணன் உங்களுக்காக ஏர்பிள் வாங்கிட்டு வந்திருக்கான். நீங்களே ஊதி கொடுத்துருங்க. ஊதுடா கண்ணா. சும்மா இருக்கிற சங்க ஊதி கட்ட ஆண்டின்வாங்க. சும்மா இருக்கிற ஆண்டியை ஊதிய கட்டுட்டியடா. கங்கராட்ஸ். நம்ம கூட வரா. வேற என்ன, அந்த பிரின்சிபல் கேள்வி சொல்லி விடுறதுக்காக அவனை வர வச்சிருப்பா. அவனை பத்தி உனக்கு என்ன? எனக்கு என்னவா, அவனை பார்த்தாலும் எனக்கு பத்திக்கிட்டு வருது. கமோன்யா, நம்மளோட எய்ம் காம்படிஷன்ல வின் பண்ணனும். கிளாஸ் ஹாய், இனிக்கு என் பர்த்டே. ஓம் பர்த்டேக்கு எனக்கு எதுக்கு பூ? மேல இருக்கிற பூ மட்டும் பாக்காதீங்க, கீழ இருக்கிற சாக்லேட் பாருங்க. இன்னைக்கு உனக்கு மட்டும் பர்த்டே இல்ல, இன்னொரு விஐபி கூட. யாருங்க அந்த விஐபி? என் வீட்டு நாய்க்குட்டி. கையாலே வச்சு விட்ட பத்தியா? எனக்கு உன் தலை வேணுமே. போங்க கண்ணன், உங்க மேல நான் ரொம்ப கோபமா இருக்கேன். ஏ பின்ன என்ன பின்ன, எனக்கு என்னடு? டியூஸ்டே இல்ல உங்க பர்த்டே, அத மத்தவங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்ல. மேடம் போய் அதனே பார்த்தேன். பை தி வே, நீங்க எந்த இயர்? சாவித்ரி. மை காட், என்ன அப்பா, நீங்க என்ன விட
வயசுலயும் இளமையா சும்மா கும்முன்னு இருக்கீங்க போ பாட்டி தங்க மாட்டங்கறடா ஆண்டி கண்ணன் நீ உட்காருங்க ஹாய் டியர் கேர்ள்ஸ் டியூன நல்லா கம்போஸ் பண்றீங்க ஆனா நாங்க உங்க கூட டியூன் ஆவறதுக்கு மட்டும் ஏன் அப்போஸ் பண்றீங்க கேன் யூ டெல் மீ யூ ஆர் வெல்கம் டு आवर ஹோட்டல் ஹேவ் எ நைஸ் டே ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் இது என்னது கெட்ட பழக்கம் கண்டவங்க எல்லாம் கைய பிடிச்சு கிஸ் பண்ணிக்கிட்டே நானா இந்த கை கண்ணனுக்கு மட்டும் தான் சொந்தம் ஆமா மேடம் கிறிஸ்மஸ் என்கிற பேரை வச்சுக்கிட்டு எல்லாம் ரொமான்டிக்கத்துக்கு சேர்க்கிறேன் பாரு அடுத்து மாப்பிள்ள வாள் தான் நோடா ஏ கண்ணு மட்டும் என் காயத்துல நான் யாரும் கிஸ் பண்ண விட மாட்டேன் அவளை படுற காத்து கூட என்ன கேட்டுதான் பாடணும் என் மேல படுற காத்து கூட கண்ணன் விடுற மூச்சு காத்தாதான் இருக்கணும் கண்ணன் என் சுவாச காற்று இல்ல ஆமா மேடம் Excuse me guys inga first night ku hall edukraangala room ready a irukku are you interested macha kaadhalika aarambichona enna ma idea varudhu ma ice cream thank you for the ice cream ujala kumbala varudhu tension se palige nadakkudhe அச்சான் போயிட்டு இருக்கா பாரு நேரா ஊட்டி சூசைட் பாயிண்ட் தான் ஐயோ படிக்காதீங்க காப்பாத்துங்க தேங்க் யூ மேடம் நான் இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வரேன் போடா தெரியா ஐயோ ஸ்டூபிட் என்னடி சொல்ற ஆமாண்டி உன் சூட்கேஸ் தள்ளினது ரிப்பேர் பண்ண வந்த கண்ணன் தான் உன் வேலை படுற காத்து கூட அவனை கேட்டுட்டு தான் தொடணுமா அவன் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் பாத்தியா மொண்ணம் கட்டி இது மட்டும் எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தது அவ கண்ணு முன்னாடி அந்த கிறிஸ்மஸ் தாத்துவ கட்டி புடிச்சு கிஸ் அடிச்சிருப்பேன் யாரடி அவன் அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஏன் எதுக்குடி அவன் இப்படி டிஸ்டர்ப் பண்றான் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிப்பேர் பண்ண வந்தவனோட இதயம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சே எஸ் ஹி இஸ் ஃபாலன் இன் லவ் வித் யூ எனக்கு வராது சத்தியமா எனக்கு யார் மேலயும் காதல் வராது காதல் உன்ன மாதிரி கோடிக்கணக்கான ஆளுங்களை பாத்திருக்கு நீ மட்டும் தப்பிச்சிருவியா என்ன ஷட் அப் நீ சொல்ற ஆள் இருக்கானே அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு தான் வருது ஒரு ஆம்பளை மேல பொண்ணுக்கு எதுவும் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லடி ஆனா வெறுப்புன்னு வந்துருச்சு அதோட முடிவு காதலாதான் இருக்கும் இத என் அனுபவத்துல சொல்றேன் பெரிய ஜூலியட் மேடம் இந்த பில்லுல காத்து ஐயோ அதை விட நீ கொண்டுடு இதுல இருக்கிறது வெறும் காத்து இல்ல என் உயிர் என் ஜீவன் கண்ணன் இன்னேரம் தூங்கி இருப்பார்ல தூங்கி இருப்பார் மேடம் ஏன் நின்றுட்டு இருக்க வந்து படு வேண்டாம் மேடம் நான் இங்கே உட்காந்துக்கிறேன் உங்க கண்ணில் ஒரு ஃபயர் தெரியுது ஐ நோ எவ்ரிபடி இஸ் ஜெலஸ் மச்சான் நான் ஒரு முடிவு கொண்டேன் என்ன முடிவு இதோ பா ஐ அருணகயிறு எவகிட்ட இருந்தா கேட்டேன் டேய் இந்த அருணகயிறு கேத்த இடுப்புள்ள ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி அவளையே லவ் பண்றதா முடிவு பண்ணிட்டடா முடிவு பண்ண வேண்டியது நாங்கடா ஏய் ஏய் டேய் 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 என்னடா இப்படி பண்றீங்க கையில ஒரு போலீஸ் வச்சுட்டு எவ்வளவு தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற கையில ஒரு அண்ணாக்கரை வச்சுட்டு அதுக்கு இடுப்பு தேடி அலைவேன்றான் ஏய் காயத்ரிடா ஏய் கண்ணன் பெரிய லவ் மாஸ் ஆயிட்டான்டா எங்களுக்கு வெறும் கம்பந்தேடி நின்னவர் மண்ணு
சாய்ஸ்ல அடுத்த கால் வந்திருக்கு நீங்களே பேசிடுங்க திருச்சில இருந்து பாபு சார் காதல் கவிஞரே காதல் உடல் சம்பந்தப்பட்டதா உள்ளம் சம்பந்தப்பட்டதா உள்ளம் மட்டுமே காதல் என்றால் நீ காதலிக்க ஒரு நாய்க்குட்டி போதும் உடல் மட்டுமே காதல் என்றால் நீ காதலிக்க ஒரு விலைமகள் போதும் உடலும் உள்ளமும் எந்த புள்ளியில் சந்தித்து பூ பூக்கிறதோ அந்த புள்ளிதான் காதல் சார் அடுத்த கால் வந்துருச்சு நிச்சயமா உங்க ரசிகரா தான் இருக்கணும் நீங்களே பேசிருங்க எப்பர் கண்ணன் சார் நம்மளோட தீர்மான ரசிகன் சார் வாழ்த்துக்கள் கண்ணன் என்ன பணி செஞ்சிட்டு இருக்கீங்க அப்ப ஒரு பொண்ணு சின்சரா லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார் அந்த பொண்ணு உங்களை பார்த்து கண்ணன் என் காதலன்னு சொல்லியாச்சா அந்த பொண்ணு கிட்ட எந்த ரியாக்ஷன் இல்ல சார் அப்படியே வந்தாலும் ரொம்ப மோசமா இருக்கு சார் ஒரு பழமொழி தெரியுமா உங்களுக்கு எறும்பு ஊற கல்லும் தேயும் நீ எறும்பாயிரு ஏ சார் ஒரு இளைஞனுக்கு காதல் வந்தா என்னால ஆகும் சார் சொல்லவா உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும் உலகம் அர்த்தப்படும் ராத்திரியின் நீளம் விளங்கும் கையெழுத்து அழகாகும் தபால்காரன் தெய்வம் ஆவான் உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும் காக்கை கூட உன்னை கவனிக்காது ஆனால் இந்த உலகமே உன்னையே கவனிப்பதாய் உணர்வாய் பூக்களில் மோதி மோதியே உடைந்து போவாய் செத்துக்கொண்டே வாழவும் செய்வாய் வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய் ஐந்தடி இடைவெளியில் அமிர்தம் இருந்தும் பட்டினி கிடந்து பழகுவாய் சார் என் காதலிக்கு என் காதலை வெளிப்படுத்த ஒரு நல்ல கவிதை சொல்லுங்க சார் சார் இதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா கண்ணனுக்கு மட்டும் இல்ல எல்லா இளைஞர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் தப்பு ரொம்ப தப்பு காதலுக்கு வக்கீல் வைக்காதீர்கள் உங்களுக்காக நான் கனவு காண முடியாது உங்கள் சுவாசத்தை நான் இரவு தர கூடாது அது உங்கள் கனவு உங்கள் சுவாசம் நீங்கள் தான் காதலிக்க வேண்டும் நீங்கள் தான் கவிதை எழுத வேண்டும் ஒரு காதல் கடிதம் எழுத எப்படி சார் ஆரம்பிக்கணும் கண்களை மூடு இரு புருவங்களுக்கு மத்தியில் காதலியின் உருவத்தை நிறுத்து நெற்றியில் காதல் தீ கொளுத்து கலந்து போ கரைந்து போ காணாமல் போ நீயே ஒளியாவாய் நீயே மொழியாவாய் சூரியன் உன் பேச்சை கேட்கும் வானம் உன் பேச்சை கேட்கும் காற்று கைகட்டி உனக்கு சேவகம் செய்யும் காற்றே உனக்கு செவி சாய்க்கும் போது காதலி உனக்கு செவி சாய்க்க மாட்டாளா மேகத்தை காகிதமாக்கு நீல வானம் பிழிந்து மையிடு சந்திர சூரியர்களை அஞ்சல்காரர்களாக்கு இந்த பிரபஞ்சமே உன் காதலியிடம் உன் காதலை பேசட்டும் காதலை தொழுது கவிதை எழுது வாழ்க வளமுடன் வளர்க உன் காதல் எஸ்
ஜீவன் காயம் படுமல்லோ கடிதம் தீட்டவே வேகம் எல்லாம் காகிதம் நீளம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும் கொலுசில் மணியாக மாட்டேனா மஞ்சத்தில் உறங்கும் போது சிழுங்க மாட்டேனா காலோடு கொலுசல்ல கண்ணோடு உயிரானாய் உயிரே நான் உறங்கும் போதும் உறங்க மாட்டாயா தப்பு செய்ய பார்த்தால் ஒப்புக்கொள்வாயா மேலாடை நீங்கும் போது வெட்கம் என்ன முந்தானையா கடிதம் தீட்டவே வேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேராமையோ தீர்ந்திடும் சந்திரனும் சூரியனும் அஞ்சல் காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும் காதல் கடிதம் தீட்டவே வேகம் எல்லாம் காகிதம் Hello, child. Yes. Hello, child. Happy Christmas. Thank you. Happy Christmas, baby. Thank you. Inda tha, yaar edhu kettal kudupinga? Nichayam kudupa, my son. Oh, so sweet. Appo unga dress kudunga. Ellarum mugatha kaati kaadalippaanga. Hi, Christmas tata. Merry Christmas, child. நேத்திக்கங்களை இன்வைட் பண்ணி கிஸ் பண்ணீங்கல அது ஒருத்தருக்கு பிடிக்கலையா நீங்க கிஸ் பண்ண அவனுக்கு என்ன இப்ப உங்களை வச்சே அவனை வெறுப்பேத்த போறேன் வெரி குட் ஐடியா ஹலோ உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுங்க கிறிஸ்மஸ் தாத்தாக்கு கிஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க என்ன யாரோ கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லுங்க மச்சான் உங்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்கடா ஏங்க அவங்கிட்டே சொல்லுங்க அவதான் கண்ணே இந்தியன் டாடா கமலுக்கு அப்புறம் வேர்ல்ட் கிட்ட போக்க வந்து உனக்கு மச்சான் யூ Thank you for the kiss, Gayathri. Hey, what kind of special kiss are you giving? Hey, come on. Come on. Na composing kaha select pannai do. Nallar kille. Super, madam. Yen selection. Yeppo me super da illa. Ama, madam. Acha. Unna paaka Sneha kannan varudra. Ah, idu Sneha varudra jin varanga da. கண்ணன் என் கண்ணுக்கு இந்த கான்டாக்ட் லென்ஸ் நல்லா இருக்கா கண்ணன் நான் இல்ல கண்ண அங்க இருக்கான் கண்ணே ஒழுங்கா தெரியல இதுல காட்டு போன லென்ஸ் வேற நான் கரெக்ட் இருக்கும்போது நினைச்சேன் கண்ணன் என் கண்ணுக்கு இந்த கான்டாக்ட் லென்ஸ் மேட்சிங்கா இருக்கா இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு மேடம் கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் ஒரு கான்டாக்ட்க்கு தான் அப்படி போடு டினா கிசிங் மேட்டர் பிரின்சிபல் கிட்ட சொல்ல வேண்டியதானே சொன்ன அதுக்கு அந்த கிழ என்ன சொல்லி தெரியுமா இந்த ரூமுக்கு தேடி வர அந்த கண்ணன இடையில ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டியாமே இன்னொரு தடவை அப்படி பண்ணு காலேஜ்ல இருந்து ஒண்ணே டிஸ்மிஸ் பண்ணிருவேனே என்னையே மிரட்டுது ஹலோ பயங்கரமா ரிகர்சல் பண்றீங்க ஆமா நீங்க எந்த காலேஜ் we are from ooty college நான் மெட்ராஸ் மியூசிக் காலேஜ் ஹலோ நாம காம்படிஷனுக்கு தான் வந்திருக்கோம் ஆல் தி பெஸ்ட் थैंक यू இப்ப இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்துலயும் இன்ட்ரஸ்டடா இருக்காங்கல்ல மியூசிக் போட்டோகிராபி ஸ்போர்ட்ஸ் னு ஒரு சில பொறுக்கிங்களை தவிர டார்ச்சர் எங்களுக்கு தான் கண்ணா யாரு வே தம்ம தொண்டு டப்பா வச்சு ரொம்ப நேரமா பிலிம் காட்டிருக்கான் இன்னும் கேள்வி அவன ஏ ஏய் ஹஸ்கர்
மச்சம் நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட் மேல ஒருத்தன் கை வச்சடா வா ரெடி பங்கேற்க வருகை தந்திருக்கும் அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளை அன்புடன் வரவேற்கிறோம். இதற்கு நடுவராக வருகை தந்திருக்கும் பிரபல பாடகர் இந்த இளைஞர்களின் இசை புயல் திரு சோபாலன் அவர்களை வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். காயத்ரி பத்தி நான் எழுதின கவிதைகள் இதுல இருக்கடா. கடைசி உனக்கு இதாண்டா மிஞ்ச போதும். இதுவரைக்கும் அவனை திட்டத்தை மனசுல எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கு அவன் சிரிச்சு மேடல பாட போறான். அது இந்த டைரியில் எழுத போறேன். விழாவின் முதலாவதாக ஹைதராபாத் காதம்பரி மியூசிக் காலேஜ். அல்லடி பாபோ பாபலோட
அடுத்ததாக சேலம் மியூசிக் காலேஜ். கூட இருந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டே கஷ்டப்பட்டு நாங்க உருவாக்கின பாட்டை இவன பாடத்துக்காக வித்துட நீ. ஹேய், சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. ஹோட்டல்ல அந்த காலேஜ் குரூப் கிட்ட இருந்து நீ கை நீட்டி பணம் வாங்கும் போது நான் பார்த்தேன். உலகத்திலேயே பெரிய குற்றம் அடுத்தவங்களோட கற்பனை திருடுறதுதான். திருட்டு ராஸ்க. ஹேய், எங்கடி இவரை கூட்டிட்டு வந்த மேடம்? என்னைய திருடன் சொல்றீங்க? நீங்க தூக்குறது நான் காரணமா இருப்பேனா? பேசாத, உன் முகத்தை பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு. நீங்க வந்ததே நாங்க காம்படிஷன் தோத்து கேவலப்படுறத பாக்குறதுக்கு தானே? பாத்துட்டேன சந்தோஷம் தானே? இன்னும் இங்க இருந்து அவமானப்படுறத விட போலாம். காயத்ரி பேசாத, நீ திருடங்கிறதுதான் தெரிஞ்சு போச்சு. காயத்ரி டேய், இன்னும் அவமானப்பட போறியா? பேசாம ஊர் போய் சேரலாம் வாடா. இவன் திருந்தவே போறதில்ல. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சூழலில் உயிர் வாழு. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சூழலில் உயிர் வாழ்வே. பூக்களில் உன்னால் சத்தம், வடிமௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குவா என் நெஞ்சம், இதை தாங்குமா என் நெஞ்சம். உண்மையும் பொய்மையும் பக்கம் பக்கம் தான், ரொம்ப பக்கம் பக்கம் தான், பார்த்தால் ரெண்டும் ஒன்றுதான். பார்த்தும் கள்ளுக்கும் வண்ணம் ஒன்றுதான், பார்த்தும் கண்கள் ஒன்றுதான், உண்டால் ரெண்டும் வேறுதான். இத மட்டும் நம்ம ஸ்டேஜ்ல பண்ணோம், நமக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஏ, இத பாடலாண்டி. சச்சா பாருங்க, இந்த பாட்டு எந்த நினைக்காதீங்க, இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தான் சொந்தம். போய் பாடுங்க, நீங்க எப்படி ஜெயிக்கணும் அதான் என் ஆசை. வாங்கிக்கடே. அடுத்ததாக ஊட்டி மியூசிக் காலேஜ். டேய், நீ திருந்தவே மாட்டடா, சத்தியமா சொல்றேன். அந்த பொண்ணு பின்னாடி தெரு தெருவா அலைஞ்சு பைத்திய முடிகிற வரைக்கும் நீ வரவே மாட்டடா. வாடா. அடமா
நடந்து முடிந்த சவுத் இந்தியன் மியூசிக் காம்படிஷன்ல ஒவ்வொரு காலேஜில இருந்தும் நீங்க உங்க திறமையை காட்டுனீங்க. இதுல மிகச்சிறப்பா செஞ்சது ஊட்டி மியூசிக் காலேஜ். அவர்களுக்கு திரு சிவபாலன் பரிசளிப்பார். அந்த கல்லூரியில் சிறப்பாக பாடிய செல்வி காயத்ரி பிரபல இசை விமர்சகர் திரு வெங்குடுவோட புதலி என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்க வெங்குடுவோட பொண்ணா? சாரி இந்த காம்படிஷன்ல எப்படி எங்க காலேஜ் ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக தான் உங்க பாட்டை திருடி நாங்க பாடிட்டோம். உண்மையான திறமைக்கு முன்னாடி திருட்டு நிக்காதன்றதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. கிடைச்ச கொஞ்ச நேரத்துல இவ்வளவு நாள் ரெடி பண்ண பாட்டை விட வேற ஒரு நல்ல பாட்டை தயார் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டீங்களே, உண்மையிலே நீங்க கிரேட்ங்க. அப்போ இங்க கூட வந்த கண்ணன் உங்க கிட்ட பணம் வாங்குனது? அது எங்க இன்ஸ்ட்ருமென்ட் ரிப்பேர் பண்றதுக்காக கொடுத்தது. இப்ப திருப்தியா? வா அவசர புத்தியால ஒருத்தர் அவமானப்படுத்தி அனுப்பிச்சியே. சே எதுக்கு இந்த மாதிரி ஆளெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது? காலையில பிக்கப், சாயங்காலம் செட்டப், நைட்ல பேக்கப். இப்படி இருக்கிற உலகத்துல நீதான் உலகம்னு உரிய உரிய பண்ண மாத்திய லவ். அதுக்கு வச்சீங்க ஆப்பு ஆப்பு அங்க தான பசங்க இருக்காங்க. உங்களை நினைச்சு இப்பெல்லாம் பண்ணதுனால கண்ண பைத்தியக்காரனா இருக்கலாம், ஆனா திருட இல்லங்க. ஹலோ காம்படிஷன்ல அவனால நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆனா லைஃப்ல அவன் உங்களால தோத்துட்டான். ஏன்னா லைஃபே நீங்க தான் நினைச்சிட்டு இருந்தோம். போங்க, நாட்டுல அந்த மாதிரி பல கண்ணன் இருக்கான், போய் கவுத்தி விடு. போங்க, தயவு செஞ்சு போங்க, கிளம்புங்க. ஏ காயத்ரி நில்லு, பிரிண்ட் போடு பிரிண்ட் போடுன்னு சொன்னியே, பிரிண்ட் போட்டு போட்டோஸ்லாம் வந்திருக்கு பாரு. எவ்வளவு அசிங்கமா போட்டோ எடுத்திருக்காங்க. உன் மானத்துக்காக சண்டை போட்ட கண்ணனே இப்படி அவமானப்படுத்திட்டியே, திருப்தி தானே? கண்ணன் நீங்க எங்க இருக்கீங்க? காயத்ரி என்னாச்சு இப்படி அழுதுகிட்டு இருக்கியே? இது சின்ன புள்ளையா? ஆமா, என்னைக்கு காதலிக்க ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு நான் சின்ன புள்ளதான். சிக்னல் போட்டாச்சு, ஓடி போலாம். எனக்கு இன்னும் கண்ணுட்டு சிக்னல் வரலையே. ஐயோ வண்டி மூவ் ஆகுது, ஓடி போலாம். வாடி சிக்னல் வா. நீ அவனுக்காக எங்க ஆரம்பிச்சிட்டல, கண்ணு எங்க இருந்தாலும் நிச்சயமா வருவான். ப்ளீஸ் ரிலாக்ஸ், போ போய் ஃப்ரெஷ்ஷா போடி. முன்னால நிக்கிற தகுதிய கூட நீ இழக்க வச்சுட்ட, ரொம்ப லேட்டா உன்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரு முட்டாள் வந்திருக்க. அன்னைக்கு நீ என்ன திட்டு திட்டுன்னு கெஞ்சின, இப்ப நான் உன்கிட்ட கெஞ்சின. நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன திட்டு, பிளீஸ் திட்டு, என்ன திட்டு கண்ணா? என்னடா யோசிக்கிற, பொம்பளைங்க கண்ண சீவுல கவர்மெண்டே கவுத்துருவாளுங்க, கண்ணன் நீ ஏமாத்திரம் I love you.
மாட்டுப்பொங்கல் அதுக்கப்புறம் காணும் பொங்கல். ஹலோ, பேச சொன்னா இதுக்கு மேல போனா போகின்னு ஒண்ணு இருக்கும்ல குழு திரும்ப மகனே. பி சீரியஸ். சரிடா சரி, நானும் சும்மா வீட்டுக்கு போல. என் ஃப்ரெண்ட் உமாவோட லவ் அவ வீட்டுல தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம வீட்லயும் நம்ம லவ் அவங்களா தெரிஞ்சு பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நம்மளே போய் சொல்லிடலாம். டேய் கண்ணா, உன்னை எங்கெல்லாம் தெரியுது? உங்க அம்மா ஊர்ல இருந்து போன் பண்ணாங்க, உங்க அப்பாவுக்கும் ஒரு குரூப்புக்கும் பெரிய பிரச்சனை ஆகி அவர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. காயத்ரி, நான் உடனே ஊர் கிளம்பி ஆகணும். நான் உனக்கு அங்க இருந்து போன் பண்றேன். ஓகே, டேக் கேர். டேக் கேர். யோ ருத்ரமூர்த்தி, வெளியில வாயா. உன்னால பாதிக்கப்பட்ட கடைசி ஆள் நானா தயார் இருப்பேன். மவனை உன்ன ரெண்டுல ஒண்ணு பார்க்காம இங்க இருந்து போக போறது இல்ல. என்ன விடுங்க, விடுங்க, விடுங்கம்மா. கல்யாணம் பண்ணி வைன பொண்ணுங்களை உன் ஆபீஸ் கூட்டி வந்தா எங்களுக்கு கர்மாதியோட பண்ணி வைக்கிற. டேய் ருத்ரமூர்த்தி, உன் கதையை முடிக்காம இந்த இறந்து விட்டு போக மாட்டோம்டா, வெளியே வாடா. விடுங்கம்மா, பத்து பேர் கூட வந்தா பயந்துட நினைச்சிட்டு இருக்காங்களா? என் சர்வீஸ்ல எத்தனை பேர் இந்த மாதிரி பாத்துருப்பேன். எனக்கு ஆபீஸ்ல வேலையை மகத்தையும் அறுவலையும் கொடுத்துருங்க. விடுங்க, வெளியே வாடா. அவனுங்க தான் குடிச்சிட்டு ஏதோ கலாட்டா பண்றாங்கண்ணா, நீங்களும் சேர்ந்துகிட்டு படுங்க. சொல்றத கேளுங்கண்ணா. இவன் தான் அந்த ருத்ரமூர்த்தி பையன். ஏய், என் கல்யாணத்தை உங்க அப்பா கெடுத்துட்டாண்டா. இவனை கவர்மெண்ட் வேலை பார்க்க சொன்னா காதலுக்கு வேலை பார்க்கறானா அவன். உங்க அப்பனை இப்ப வெட்டி பொலி பண்ணுண்டா. அவனுக்கு சப்போர்ட் பண்ண உன்னை கொட்டி விடுவாண்டா. சரி, முதல்ல எங்க அப்பா சாவடிச்சிருவேன், அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா தடுத்தாருனா அவரையும் சாவடிச்சு ஜெயிலுக்கு போயிடுவல. ஜெயிலுக்கு போயிட்டு உன் காதல ஜெயிச்சிருவேன். சபாஷ், ஒரு மனுஷன் உண்மையிலே காதலிச்சிருந்தானா முதல்ல அவனுக்குள்ள இருக்க அந்த மிருகத்தனத்தை தான் காதல் சாவடிச்சிருக்கும். நீ உண்மையிலே காதலிச்சிருந்தானா அந்த மிருகம் செத்துருக்கணும். இங்க பார், உன் காதல் எப்படி தோத்துதுன்னு யோசிச்சு அதுல ஜெயிக்க பார். ஒரு ஃப்ரெண்ட சொல்றேன், என்கிட்ட சொன்னது உங்க ஒப்பங்கிட்டையும் போய் சொல்ல. யோ ருத்ரமூர்த்தி, உன் மகனால நீ தப்புச்சையா? கண்ணா வந்திருக்கானா? அவனை இனிமேலாவது ஒழுகாரு. உனக்கு ஒண்ணு ஆகலையே? பாருடா உங்க அப்பாவ. என்ன பாதலா, யாரோ காதலிச்சாங்கன்னா உங்களுக்கே காதல்ற பேர்ல இவங்க அடிக்க கூத்த பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அப்பா, என் ஒருத்த மட்டும் காதலிக்கல, உலகம் போற எல்லாரும் காதலிச்சுட்டு இருக்காங்க. உங்க ஒருத்தால மட்டும் அதை தடுக்க முடியுமா? முடியாது. நல்லா சொல்லுடா, இப்ப கொஞ்ச நாளாதான் உங்க அப்பா ரொம்ப ஆக்கிரமா பண்ணிட்டு இருக்காரு. என் பொண்ண காப்பாத்த போய் இப்படி ஆயிட்டீங்களே, உங்க புத்திமதியினால எவன் கூடயோ ஓடி போக இருந்த என் பொண்ணு உருப்படியா வீடு வந்து சேர்ந்துட்டான். ரொம்ப நன்றிங்க. கேட்டியா, இந்த மாதிரி பெத்தங்கும் படுற சந்தோஷத்துக்காக நான் எத்தனை காதல விண்ணாலும் எதிர்ப்பேன். என் சர்வீஸ் முடிந்த வரைக்கும் இல்ல, நான் சாகர வரைக்கும். ஹாய் அனுகுட்டி. ஹாய் மீனு. இப்போ நடந்த மியூசிக் காம்படிஷன்லயோ நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். இப்போ அதை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இல்லம்மா, அந்த தகுதியை நான் இழந்து ரொம்ப நாளாயிடுது. ஏண்டி காயத்ரி, வந்ததும் வராதுமா அப்பா கிட்ட என்னடி பேசுனே? அப்பா கிட்ட என்னென்னவோ மனசு விட்டு பேசலாம்னு வந்தேன். ஆனா அவரை பத்தி நமக்கு தெரியாதா? இன்னைக்கு நேத்து அப்படி இருக்கார். அவரை அந்த பகவான் தான் மாத்தணும். அது சரி, நாலாவது அத்துல வசந்தி அக்கா லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனாளே, அவ இப்ப எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன ஓஹோன்னு இருக்கா. ஆனா அவளை பெத்தவாதான் பொண்ணு இப்படி பண்ணிட்டாளேன்னு அக்ரஹாரத்துல தலை காட்ட முடியாம.
விஷம் குடிச்சு செத்துட்டு பெத்தவாள தூக்கி எறிஞ்சிட்டு அப்படி என்னடி பொல்லாத காதல் பெத்தவா சமாதி மேல தாஜ்மஹால் கட்டக்கூடாதுடி பாடி காயத்ரி கையில என்ன வழக்கம் போல ஃபர்ஸ்ட் பிரைஸா மேல வச்சிரு ஆனா ஒண்ணு காயத்ரி இமிடியேட்டா நோக்கு வர நமஞ்சுட்டுன்னு வெச்சுக்கோ இந்த ஆத்துல இருந்து சீர் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல நீ வாங்குற பிரைஸே போதும் என்ன சீர் சினத்தின் பேச்சு அடிபடுறதே காயத்ரி கல்யாணத்தை பத்தி யாரும் வருத்தப்பட வேண்டாம் இந்த ஆத்துக்கு மூத்த மாப்பிள நான் இருக்கேனே இல்லையோ எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கே மத்த மத்த நின்னுடே போ உள்ள போய் வேலைய பாரு இது கொஞ்சம் குறச்ச இல்ல அத்த மாமா காயத்ரி எப்ப வந்த எத்தனை நாள் லீவு 1 வீக் 1 வீக் காயத்ரி நான் இந்த ஆத்து மாப்பிள வந்ததில இருந்து உன் தோப்பனார் வாயை திறந்து எதுவுமே பேசுறது இல்ல 365 நாளும் மௌன விரதம் அவரோட அண்ணா அதான் உங்க பெரியப்பா அது அதுக்கும் யூஸ் இல்லாம மத்த பாளுக்கு யூஸ் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கு இந்த ஆத்துல எல்லா காரியத்தையும் நான் இழுத்து போட்டு செய்யிறதுக்குள்ள நேக்கு போதும் போதும் ஆயிடுறது தங்க குலசாட்டம் தெரியுறதே அது வந்து யார் கொடுத்தா ட்ரெண்ட் வாங்கி கொடுத்தது நான் 65ல பிறந்தேன் நேக்கு 67ல சுவாமி எல்லாம் காது குத்திட்டாங்க அத்தை அத்தை செட்டைக்கு வாங்கோ அபிராமி தனியிலே வந்து தொலையண்டி இங்க வந்து பாரு உன் தங்க என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான்னு அத்தை பாத்தியாளா உங்க பொண்ணு கையில தங்க கொலுசு 40,000 வர்த்து நாம அவளுக்கு அனுப்புற பணத்தை மிச்சப்படுத்தினா தங்கத்துல ஒரு கிராம் கூட வாங்க முடியாது இதுக்குதான் சொன்னேன் தலையில தலையில அடிச்சுட்டேன் ஊட்டி கணப்பாதீங்க ஊட்டி கணப்பாதீங்கன்னு கேட்டாளா இன்னைக்கு கால கொலுசோட வந்து நிக்கிறவா நாளை கழுத்துல தாலியோட வந்து நிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் என் பொண்ணு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அவ பத்திரமாத்து தங்கம் கரெக்டா சொன்னேன் தங்கத்தை உரசி பார்த்தா போடுவா நம்ம ஆத்து பொண்ணியோ எவனோ உரசி பார்த்தா போட்டு அனுப்பிருக்கான் 40,000 வர்த்த ஒருத்தன் கிஃப்டா குடுக்கறானா ஒண்ணு இவ மனசை கொடுத்துருக்கணும் இல்ல அவளையே கொடுத்துருக்கணும் மாப்பிள என்ன இதெல்லாம் இல்லப்பா இது ஒரு கோல்ட் கவரிங் தான் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்து உன்னை தப்பா சொல்ல வச்ச கொலுச கிணத்துல தூக்கி எஞ்சிடும் கங்கையில போட்ட காசும் கன்னி பெண் மேல போட்ட பழியும் போட்டது போட்டதுதான் என் மூத்த பொண்ண உங்ககிட்ட இப்படி சுத்தமா ஒப்படைச்சனோ அதே மாதிரி இவளையும் ஒருத்தட்ட ஒப்படைப்பேன் துளசி செடி இருக்க அது சர்ப்ப தண்ட விடாது என் பொண்ணு துளசி செடி மாதிரிதான் அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நாங்க காற்று இடத்துல தலைகுனி வாழ தவிர எங்களை தலைகுனிய வைக்க மாட்டா வாமா கிணத்துல தானே தூக்கிப்பட்ட காயத்ரி அதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற வேணா இப்பவே வீட்டுக்கு போய் தூர் வரோன்னு சொல்லி கொலுச வந்துட்டுமா நீ கொடுத்த கொலுச கிணத்துல தூக்கி போடும்போது நான் பட்ட வேதனை காயத்ரி நம்ம காதல் நம்ம தான் நம்பிக்கை வச்சுக்கணும் ட்ரூ லவ்ஸ் யாரும் பிரிக்க முடியாதுரா நாலு எதிர்ப்பு வந்தாதான் நம்ம காதல் பலப்படும் பக்குவப்படும் என்னாச்சுடி எல்லாரும் எங்க ஓடுறீங்க வெரி சாட் நியூஸ் டி நம்ம உமா இல்ல அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா ஏ உமா வீட்டுல உங்க அப்பா அம்மா காதல ஏத்துக்காததுனால அவளும் உன் பாய்ஃபிரண்ட் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா காதல் உன்ன மாதிரி கோடிக்கணக்கான ஆளுங்களை பாத்திருக்கு நீ மட்டும் தப்பிச்சிருவியா கிடையாது வாடி
காயத்ரி என்ன தொடாத நீ என்ன தொடாத நீ என்ன தொடாத ஏ கிட்ட வராத ஏ காயத்ரி எதுக்குடா انا காதலிச்ச எதுக்கு ஏ என்ன தொடாத என்ன மது பாடிய கூட வாங்காம போயிட்டாங்களே காதலிக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா காதல்ல பெத்தவங்க ஏன் கண்ணு ஏன் இப்படி வெறுக்குறாங்க காயத்ரி அவங்கள சின்ன வயசுல காதல கிராஸ் பண்ணிட்டு வந்தவங்கதான் ஆனா பெத்தவங்கள ஆனோனே ஏன் காதல வெறுக்குறாங்க தெரியுமா பக்கத்துட்டுக்கறதா சொல்லுவானோ ஏத்துட்டுக்கறதா பேசிடுவானோ இல்ல ஜாதிகாரத்தை தப்பா நினைச்சிடுவானோ இதனால சொசைட்டில அவங்களோட மரியாதை கெட்டுப்படுங்கிற பயத்தினாலதான் பெத்த பிள்ளைங்க சந்தோஷத்தை விட அடுத்தவங்களை பத்தி பேசுற அந்த புறம்புக்கு நாய்களோட பேச்சு தான் அவங்களுக்கு பெருசா போயிடுச்சு அது மட்டும் இல்ல காயத்ரி நம்ம பிறந்ததுல இருந்து நமக்கு என்னென்ன வேணும்னு எல்லாமே முடிவு பண்றது பெத்தவங்கதான் பிறக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து படிக்கிற ஸ்கூல்ல இருந்து போடுற ட்ரெஸ்ல இருந்து இப்படி எல்லாமே அவங்க சாய்ஸ் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம கல்யாணங்கிறது ஒரு பெரிய கனவு அந்த கனவை நம்ம காதலுங்கிற பேர்ல கலைக்கும் போதுதான் அவங்களால தாங்கிக்க முடியல அப்போ நமக்கு கனவு இல்லையா எதிர்பார்ப்பு இல்லையா எவனோ ஒரு புரோக்கர் கிட்ட என் பொண்ணுக்கு மாப்பிளைய பாருங்கங்கறாங்க அவனோ ஒரு போட்டோ கொண்டு வந்து இவன் தான் மாப்பிளைங்கறான் அதுக்கு இவங்களும் சம்மதிக்கறாங்க ஒருவேளை அந்த போட்டோல இருக்கிற பையனே அந்த பொண்ணு லவ் பண்ணிருந்தா அவன வேண்டவே வேண்டாங்கறாங்க பெத்தவங்க புரோக்கரை நம்பற அளவுக்கு கூட புள்ளைங்களை நம்பறது இல்லல்ல புரிய வைப்போம் நம்ம உணர்வுகளை உங்களுக்கு புரிய வைப்போம் காதலுக்கு கண்ணிலன்னு பெத்தவங்க ஏத்திரம் சொல்றாங்க அவங்க இருட்டுல இருந்து காதல பாக்குறதுனால தான் முதல்ல அவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டாருவோம் எப்படி பெத்தவங்க முன்னாடி நம்ம காதல கடைசி வரைக்கும் சொல்ல வேண்டாம் புரியல நம்ம காதலர்களை அறிமுகமாய் பெத்தவங்களோட வெறுப்பை சம்பாதிக்க விட நீ யாரோன்னு என் வீட்டுக்கு போய் நான் யாரோன்னு உன் வீட்டுக்கு போய் முதல்ல அறிமுகம் ஆயிடுவோம் அவங்களுக்கு பிடிச்சதானே நமக்கும் பிடிக்கணும் சொல்றாங்க அவங்க செலக்ட் பண்ற ஆள் தான் நம்ம கட்டிக்கணும் சொல்றாங்க முதல்ல அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம நடந்துப்போம் அவங்களே நம்ம செலக்ட் பண்ற ஆளா மாறுவோம் உங்க வீட்ல நான் நடந்துக்கிற விதத்தை பார்த்து அடடா இப்படி ஒரு பையனா இப்படிப்பட்ட பையனை நம்ம பொண்ணுக்கு மாப்பிளைய வரணும்னு உங்க அப்பா அம்மா சொல்ல வைக்கிறேன் அதே மாதிரி நீயும் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சி அவங்க வாயால இவ தாண்ட நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எனக்கு கெஞ்சுவே அப்படி நம்ம பண்ணிட்டோம்னா இனிமே காதல ஜெயிக்க நாம போராட வேண்டாம் நம்மள சேர்த்து வைக்க அவங்க போராடுவாங்க எந்த காலத்திலயும் பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு எதிரி கிடையாது நாம தான் அவங்க நண்பர்களை பார்க்க மறந்துட்டோம் பெத்தவங்களை விட்டுட்டு நாம ஓட வேண்டாம் பெத்தவங்களை நோக்கி நம்ம ஓடுவோம் இதுக்கெல்லாம் எவ்வளவு நாள் ஆகுது காதலிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் எவ்வளவு நாள் சுத்துறோம் அதே மாதிரி நம்ம காதல ஜெயிக்கணும்னா பெத்தவங்க பின்னால எவ்வளவு நாள் சுத்தினாலும் தப்பு இல்லாமா இதெல்லாம் பிராக்டிக்கலா நடக்கும்னு நினைக்கிறீங்களா காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்தையுமே பிராக்டிக்கலா கொண்டாந்துட முடியும் என்ன உறுதி என்ன நிதானம் காயத்ரி நீ ரொம்ப கொடுத்து வச்சவ நீங்க மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒன்னு சேர்ந்துட்டீங்கன்னா அன்னைக்கு தாண்டி உண்மையான காதலர் தினம் ஆல் தி பெஸ்ட் थैंक यू ஆல் தி பெஸ்ட் என்ன இது ஹாஸ்டல்ல கேட்டாலும் காயத்ரி இல்லன்றா கிளாஸ் ரூம்ல கேட்டாலும் காயத்ரி இல்லன்றா காயத்ரி இங்க பர்மா நீ எங்க தங்கணும் என்ன பண்ணணும் எப்படி எல்லாம் குடும்பத்துல இருக்கிறவங்க வழி கொண்டு வரணும் டீடைல்ஸ் எல்லாம் நான் இதுல எழுதி இருக்கேன் இது நீ படிச்சனா என் வீட்டுக்கு ஈஸியா நுழைஞ்சிடலாம் எங்க ஆத்து பொண்ணு காயத்ரி எங்க என்ன எல்லாம் ஓகே தானே ஓகே தா ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல என்ன புரியல உங்க வீட்டுக்கு சுத்தமா பிடிக்காத பக்கத்து வீட்ல போய் என்ன தங்க சொல்றியே ஏ ஆகாத வீட்ல இருந்து நீ பண்ற சின்ன நல்ல காரியம் கூட எங்க வீட்ல பெருசா தெரியும் உடனே எல்லாரும் கொண்டு பிடிச்சோம் அதான் சங்கதியா காதலுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா உங்களை போயிட்டு வந்து பாத்துக்கறேன் ஆமா அந்த ராஸ்கல் எங்க வேலை செய்றான்னு சொன்னீங்க நீங்க யார் கிட்ட வேணா ரொம்ப ஈஸியா நெருங்கிடலாம் ஆனா எங்க அப்பா கிட்ட நெருங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏனா அவருக்குள்ள ஒரு பெரிய நீ சொல்லி உங்க வீட்டு பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டாம் ஏனா அது எங்க மாமனார் மாமியாரோட வீடு காத்து பொண்ணு கண்ணன் எங்க போயிருக்கா சொல்லல போலீஸ் கூப்பிட்டு கடைக்கே சீல் வச்சிருவேன் அட ஏங்க இப்ப பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனா பார்க்கலாம் பஸ் ஸ்டாண்டா எஸ்கேப் ஆ இது கெடுத்துறாம பாத்துக்கணடா இந்த ரெண்டு முள்ள ஒன்னு சேருது எப்படி யாராலயும் தடுக்க முடியாதோ அதே மாதிரி நாம ரெண்டு பேரும் ஒன்னு சேருது யாராலயும் தடுக்க முடியாது
தெரியும் வீட்டுக்கு தெரியாம நாங்க பண்ண போற கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்ல ஐயரை தேடிக்கிட்டு இருந்தேன், கிடைச்சிட்ட நீ. ஹலோ, உங்களை இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு கண்காண நேரத்துல இறக்கி விட்டுறேன். ஆல் தி பெஸ்ட். ஐயோ, பத்திர எடுத்துக்கோ. வண்டி வாங்கடா. டேய், காய்ச்சி அத்தி பேருக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுடா. நான் அவட கையகார உடைஞ்சிருக்கு, எங்க பொறுப்பு? அத பத்தி நீ கவலைப்படாத. ஓகே, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்டா. ஓகேடா. பை. நீ உன் லவ் சக்சஸ் பண்ண பாறா. ஆல் தி பெஸ்ட் மச்சான். ஓகே. லிஃப்ட். தெரியாது Excuse me sir, inga Mr. Nachimuthu veedu. Nachimutha? Ada sub registrar Rudramurthy veedukku pakkathu veedu. Ava veeda? Inda police jeep pinnadiye potaayi. Adu enga poi nikkido? Adha ava veedu. Thanks. Innikku enna prachanaiyo? Anga inspector inda aniyayatha paarunga. Enna ma aniyayam? Poduchavathila thunigaya poda naal aani adichom. Adhilku naanu aani edupen solli ava adichirukra aaniye paarunga sir. Athaney kadapara. நீங்களும் சேர்ந்து மரியாதை செலுத்துங்க. சரி சரி, நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. நான் இன்னும் அஞ்சு ஆறு ஆணி அடிக்க வேண்டியது இருக்கு. தனியா அடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. எப்பங்க இந்த சண்டையை நிறுத்த போறீங்க? ருத்ரமூர்த்தி மொத பொண்டாட்டிய வச்சு வாழ தெரியாதவன் உன்னை எப்படி வச்சு வாழ போறான்னு அவளையும் துரத்திட்டா. அன்னைக்கு மொத பொண்டாட்டி கை கோயத்தோட போடுவோம் போடுவோம் தான் நான் தனிவருவா ஆடவா ஆடவத்தான். இன்னைக்கு கடை பாற பின்னாடி எல்லாம் புல்டோசர் தான். எனக்காக இதோட நிறுத்திக்கங்க சார். முதல்ல அவங்க அடிச்ச ஆணிய புடுங்க சொல்லு. அந்த கர்மாந்தரத்தை எப்போ புடுங்கி போட்டாச்சு? அப்படி வாங்க வழிக்கு. இப்ப நான் புடுங்குறேன் பார். சாரி சார், டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு தூரம் போய் என்னத்த புடிங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அதனால நாங்களே புடிங்கிறோம். அந்த அடிச்சவனே புடுங்கினா தான் வருங்க. நானே புடுங்கல இருங்க. அப்பாவா? யாருமா நீ? என்னையா யாருன்னு கேக்குறீங்க? என்ன நல்லா பாருங்க. இந்த கண்ணை வச்சுட்டு நல்லா பார்க்க முடியாதுமா. நீ யாருன்னு சொல்லிடு. நான் தான்ப்பா உங்க பொண்ணு வைதேகி. இன்னும் நம்பலையா? நான் உங்க பொண்ணு தான்ப்பா.
எப்படி பார்த்தாலும் அழகா இருக்கிற உன்னை என் பொண்ணு நம்ப முடியலம்மா. நம்ப மாட்டீங்கப்பா, நம்ப மாட்டீங்க. இத்தனை வருஷமா பெத்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனான்னு பாக்க வந்தீங்களா? நான் போறேன். அம்மா கரெக்டா தான் சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாம நான் வந்த பாருங்க. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நான் போறேன்ப்பா, நான் போறேன். நல்ல வேலை தாயே வந்துட்டியே, கட்டவ வரமாட்டாளான்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா நான் பெத்தவ வந்துட்டியே அம்மா. இனிமேல் நீ என்னை விட்டு போக மாட்டேல்ல. நான் எப்படிப்பா உங்களை விட்டு போவேன்? இனிமே உங்க பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் எல்லாம் கவனிச்சுக்குவேன். ஏய், இப்ப என் பொண்ணு வேற வந்துட்டா, இனிமேல் சவுத்துல ஜானி உங்க மண்டையில அடிக்கிற இருக்க. நீ வாமா உள்ள போலாம். சரிப்பா வலிக்கங்க. எங்க போயிட்டு போறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, உள்ளாச்சும் ஒரு கால் பண்ணோம். இதுல பண்ணுங்க. இதுவா தனியா போயிருக்கா? இல்ல அப்படியே போய் சேர்ந்துட்டால இல்லையோ கடவுளே. இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். ஹலோ அம்மா, நான் கண்ணன் பேசுமா? கண்ணனா, எப்படி இருக்க? என்ன திடீர்னு போடு? அப்பாக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை இல்லாம உங்க அப்பா எப்படி இருப்பாரு? அதானே பக்கத்து வீட்ல புதுசா ஏதாவது பிரச்சனை? ஆமாண்டா, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ல தாங்க முடியல. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட பெருசு படுத்திட்டு இருக்கான். போலீஸ் எல்லாம் வந்து சத்தமா பேசு, ஒண்ணும் கேக்கல. ஒண்ணுமே கேக்கலடா. என்ன கேக்குதுமா? சரிடா, அப்புறமா பேசு. சரிம்மா. அம்மா உடம்ப பாத்துக்கோங்கம்மா, அப்படியே உன் மருமகளையும் பாத்துக்கோங்கம்மா. வந்து சேர்ந்தது பாரு, நாலு வார்த்தை பேசலாம்னு பார்த்தா. சாரி ஆண்டி. சார், ட்ரிப்ளிகேன் போலாமா? ட்ரிப்ளிகேனா? அதெல்லாம் வராதுப்பா. ட்ரிப்ளிகேன். ஹலோ, ட்ரிப்ளிகேன் போலாமா? ஆ, போலாம் வாத்தியார், உட்கார். என்னப்பா, யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றீங்க? நிலுப்பா நிலுப்பா, அர்ஜென்ட்டா ஆஸ்பத்திரி போகணும், யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க. ஏப்பா பாட்டியை கேள்பா, பாட்டி ஓகேனா நான் ஓகே தான். என்ன சார்? சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஓகே. சரி, ஏறி 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 பிட்டா இடம் குத்துக்கிறாரு பார் சார். சார், எந்த ஊர் சார்? ஊட்டி. அப்ப ரொம்ப சில்லுன்னு இருப்பீங்க. நாங்க எல்லாம் மெட்ராஸ் சார். அதனால நாங்க ரொம்ப சூடா இருக்கோம். ஆனா நம்ம ஆட்ட மீட்டர் மாத்திரம் சூடே இல்ல சார். சகஜா வந்துக்கிற போக போக நிறைய பேர் குடுக்குவாங்க. உண்டியல எடுத்து கையில வச்சுக்கா, காசு பாப்பாக்கு ஒரு 1000 ரூபாய் குடுத்துரு. குடுக்க முடியாது. குடுக்கலாம், கைத்துல பொருளாத எடுத்துக்கிறோம். எதுக்கு பாட்டி கிட்ட தேவையெல்லாம் பேசிக்கினே? கையில வாச்சிக்கிறது எடுத்துக்க வேண்டியதானே. Yeah.
தயவு செஞ்சு இந்த வீட்டோட போயிடுங்க. வாட்சோட நீங்களே வச்சுக்கோங்க. பிளீஸ் குடும்பமே உன் கார்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறோம்ப்பா. தயவு செய்து நீ முதல்ல வெளில போயிடப்பா. உனக்கு பயந்துட்டுதான் பாவம் அவள்லாம் ஒதுங்கி ஒதுங்கி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்க. பிரச்சனை என்ன இல்லைங்க, ரத்தத்துக்கும் ரவுடித்தனத்துக்கும் இது இடம் இல்ல. நாங்க யார் வம்புக்கும் போகாம அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம். உன் ரவுடித்தனத்தை வெளியில வச்சுக்கோ. சத்தியமா அப்படிப்பட்ட ஆள் இல்லங்க. என் வாட்ச புடுங்கினாங்க. ஆக்சுவலி வாட் ஹேப்பன் வாஸ் தே ஸ்நாட்ச் மை வாட்ச் அண்ட் ஐ வாஸ் ட்ரைங் டு. நீ படிச்ச ரவுடியா? தப்பு நடந்தா நாங்க ரவுடித்தனம் பண்ண மாட்டோம். பெட்டிஷன் எழுதி போட்டுடுவோம். உன் நிழல் கூட இந்த ஆத்திர படக்கூடாது. தயவு செய்து வெளியில போயிடப்பா. இல்லங்க என்ன இது ரவுடி ரவுடி பசங்க எல்லாம் பேசிட்டு கெட் லாஸ்ட் வெளியில போ. சார் நான் எதுக்கு வந்தேனா? எதுக்கு இந்த ஆத்தையை நிர்மூலம் பண்றதுக்கா? அதான் பண்ணிட்டியே போறாத. இப்ப மரியாதையா வெளியில போறியா இல்ல போலீஸ் கூப்பிடவா? ஐயோ காயத்ரி காணனா ஆடி போயிருக்கிறேன், யாரும் போன் எடுக்க மாட்டேன்றாளே. அத்தி பேர் போனா இருக்குமோ? இந்த கிழத்துக்கு என்னாச்சு? 24 மணி நேரம் போனண்டே உட்காந்துருக்குமே. கிடம் மண்டே போட்டுட்டா இல்ல போன் மண்டே போட்டுட்டா? என்ன போனையே பாக்குறேன், அது ஒண்ணுதான் உருப்படியா இருக்குன்னா? இல்லங்க கவலைப்படாத. என்ன இப்ப திருப்தி தானே? கிளம்பு. என்ன போன் ரிப்பேரா? அந்த மாத்துல எல்லாருமே ரிப்பேரா? சனி பேங்க்ல லோன் போட்டு போன் வாங்கி வச்சிருக்கேன், உடஞ்சா உங்க அப்பனா கொடுப்பான். வந்து சேர்ந்தது பாரு சனிய. சார் வணக்கம். யாரு இங்க? வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபேமிலி மேனா பேச்சுலரா? நான் ஃபேமிலி மேன் சார். ஃபேமிலி மேனுக்கெல்லாம் வீடு தர்றது இல்ல, பேச்சுலருக்கு மட்டும் தான் கொடுப்பேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? எனக்கு மொத்தம் 7 பொண்ணு, 2 பேச்சுலர்ஸ் நம்பி வாடகை குடி வச்சேன். இப்ப பெரிய பொண்ணு அமெரிக்காவில வெல் செட்டில்டு, ரெண்டாவது பொண்ணு பாம்பேல பக்கா செட்டில்டு, மீதி இருக்கிறது 5, அதை நாளாக்கலான் இருக்கேன். நீ முதல்ல கிளம்பு. வணக்கம் சார். தம்பியாரு பாட்டியா? ஆமா சார், என்ன கல்யாணம் ஆகலைன்னு சொன்னாரு, அதான் கம கிளம்பிட்டு வந்துட்டேன். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியே இருக்காரு. கரெக்ட் சார். ராதா வேதா சீதா புனிதா குமுதா எல்லாரும் வாங்க, வந்து பாருங்க. உங்களுக்காக தான். ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ இவ்வாயா என்ன இது? வாடகை வீடு கிட்ட இது மாதிரி தப்பா நடத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். பாரு இப்பதான் அவர் விலங்கத்துல மாட்டிட்டு வந்திருக்கேன், திரும்பி ஒரு பிரச்சனையா? வேண்டாம் வேற வீடு பாக்கலாம். பாருங்க நீங்க இந்த அக்ராஹாரத்துல வீடு வேணும் கேக்குறீங்க. இந்த அக்ராஹாரத்துல பேச்சுலருக்கு வீடு கொடுக்க இவரை விட்டா வேற ஆளே கிடையாது. நமக்கு ஒரு காரியம் ஆனா நாளையும் இல்ல இல்ல 5 அட்ஜஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். வாங்கண்ணா சார் பார்ட்டி. ஓகே மற்ற டீட்டெயிலாம் பேசி பிடிச்சுங்க. இங்க பாருங்க தம்பி, மாசம் 1500 ரூபாய் வாடகை, 6000 ரூபாய் அட்வான்ஸ். 1ஆம் தேதி ஆனா தான்னு வந்து வாங்கிக்கணும். இந்த என்னங்க இது? நான் கொஞ்சம் வித்தியாசமானது. ஆமா சார், இது கண்டினியூ ஆவறதும் கட் ஆவறதும் நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இந்த காரியம் எனக்கு வர சார். மத்த விஷயத்தை உள்ள போய் டீடைலா பேசிக்கலாம். பாப்பா பேக்க வாங்கிட்டு தம்பி உள்ள கூட்டிட்டு வா. ஏய் நீ நில்லு, மூத்த வண்டி போ. இல்ல இல்ல பரவாயில்லைங்க, வந்த உடனே விளையாட்டு. ஏன் காயத்ரி நியாயமா? எல்லாருக்கும் பிடிச்சி நம்ம காதல ஜெயிக்கணும்னு கிளம்பி வந்தது அவ்வளவு பெரிய தப்பா? நடந்த கலாட்டக்கு அப்புறம் நான் ரவுடி இல்லை, உங்கள் அப்பா அம்மாவுக்கு புரிகிறதுக்குள்ள நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 60ஆம் கல்யாணம் தான் பண்ணிப்போம் நினைக்கிறேன். உங்ககிட்ட எனக்கு அதிகமாக பிடிச்சதே உன்னோட நம்பிக்கை தான். அதை நீ தளர விடலாமா? எல்லா லவ்வர்ஸும் பெற்றவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையை சந்திப்பாங்க. ஆனால் நம்ம ப்ராப்ளத்தை முன்னாடியே ஃபேஸ் பண்ணிட்டு பின்னாடி ஈஸியா ஒண்ணு சேர போறோம். அப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். என் பிரச்சனை என்னன்னு தெரியும் உனக்கும், உன் பிரச்சனை என்னன்னு தெரியும் உனக்கும். அது நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம பிரிஞ்சிருக்கோம்னு யாரு சொன்னது? இப்ப நீ நினைச்ச நான் வரல? ¡Gracias!
பெண்மங்கை உந்தன் கூந்தல் சேர்வதற்கு இளங்களிரே இளங்களிரே வெள்ளி மலரன்று இயற்றிய தவம் எதற்கு பெண்மங்கை உந்தன் கூந்தல் சேர்வதற்கு வெள்ளி மலரே வெள்ளி மலரே நெஞ்சுடைந்த பூவே நீ அடைக்கொள்ள பார்த்தீர் ஐயா தள்ளீர் விட்டு வாராய் சிறகுள்ள நிலவே தேன் விட்டு பேசாய் உயிர் உள்ள மலரே உன்னை கண்டு பூய்த்தேன் சொட்டுதே சொட்டுதே கனவா அப்படி நீ பண்ணல அவங்கள ஒருத்தி உன்னை செலக்ட் பண்ணி போடுவாங்க அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் இங்க பாருங்கம்மா கொண்டாந்த பொருளை எல்லாம் தம்பி ரூம்ல அங்கங்க வச்சிருங்க கவலைப்படாதீங்க உங்கள ஒருத்தி தம்பிக்கு தான் சந்தோஷம் தானே உதறிட்டு இருக்கிறது ரெஜிஸ்ட்ரார் அது அவரோட வைஃப்
ஆனா வெள்ளை சேலை கட்டிட்டு ஒரு பாட்டி இருக்காங்களே அவங்க யாரு? அவதாமா அந்த கொள்ள கூட்ட தலைவி ருத்ரமூர்த்தியோட அம்மா. அப்படியே அவளுக்கு தலையில ஒரு செவப்பு ரிப்பன் கட்டி பாரு. புலந்தேவி ஓல்ட் கெட்டப்ல இருக்க மாதிரி இருப்பா. துணி காய போட்டுட்டு இருக்காங்களே அவங்க யாரு? அவனோட தங்கச்சிமா. இவளை காய போட்டுட்டு அவன் புருஷங்காரன் துபாய்க்கு போயிட்டான். தாலி கட்டின அன்னைக்கு போனவன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்தான். ஏமா குழந்தை நான் இன்டர்நெட்லயே பிறந்திருக்கும். வேற ஏதோ இன்டர்லிங்கம்மா. ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருக்கே அந்த பொண்ணு பிஞ்சிலேயே பழுத்ததுமா அது. இந்த வீட்டுல இவ்வளவுதானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? ஏன் இல்ல ஊட்டில ஒரு உதாகர இருக்கான் ஏதோ மிருதங்கத்துக்கு வார் கட்டுறவனா. இசை கலைஞன் சொல்லுங்களேப்பா. அந்த நாய் தாமா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்குது. நீ வேணா பாரு ஒரு நாளைக்கு அந்த பரதேசி யாரோ ஒரு பண்ணாடியே லவ் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்து நிக்க போகுது. இந்த குடும்பத்தை பார்த்து ஊரே கை கொட்டி சிரிக்க போகுது. அன்னைக்கு தாமா இந்த நாச்சி முத்து தலை நிமிந்து நிக்கிறான். ஐயோ வேணு பாத்தியம்மா பாவி பசங்க திட்டம் போட்டு அடிக்கிறானுங்க. டாய் இன்னைக்கு 99 ஆயி போச்சு. உன்ன ஒண்ணு அடிக்கடா நான் செஞ்சுரி போட்டுறேன். என்ன உங்களோடதான் எடுத்துக்கங்க. ஒரு டான்ஸ் கிடையாதா? ஹலோ ப்ளீஸ். ஏமா என்ன விளையாடுறியா? அப்படி தூக்கி அந்த பாஜிஸ் பிரைன்ல ஏமா போட்ட? அப்பா நீங்க வெளியில இருந்து அட்டாக் பண்ணலாம்னு பாக்குறீங்க. நானு அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் நம்ம வச்சு அவங்களை அட்டாக் பண்ண பிளான் பண்றேன். ஸ்மார்ட் கேர்ள் பதிச்ச வெத வீண் போகல. தேங்க்யூ. ஐயோ அட்டிம்பே இவன் எப்படி இங்க வந்தான்? என்ன கண்ணு ஏன் அழல? நம்ம அம்மா உங்க கிட்ட இருந்து பிரிச்சிட்டு போனவா இப்ப என்னைய கூட்டிட்டு போக வந்துட்டு இருக்கப்பா? எங்க அவன்? எங்க அங்கே? இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிடறேன். உன்னை தானா தேடிக்கிட்டு இருந்தேன். அதோ வரா இல்லைங்க அவர்தான் நாச்சிமுத்து. நீதான் நாச்சி முத்துவா? மரியாதையா எங்க ஆத்து பொண்ணை வெளியே அனுப்பியா? யார் வீட்டு பொண்ணை யார் அனுப்புறது? அவ கரெக்டா வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கா. முதல்ல நீ வச்சிருக்கிற பொண்டாட்டி அனுப்புடா. பொண்டாட்டி அனுப்பவா? எங்க ஆத்து பொண்ணை அனுப்ப சொன்னா என் பொண்டாட்டி சேர்த்து அனுப்ப சொல்றான். எல்லாத்துக்கும் அவதான் காரணம். என்னடா வைதேகி டீ போட்டு கூப்பிடுற? வைதேகியா? அவ பேர் காயத்ரியா? இன்சியல மாத்தம் இல்லாம பேர வேற மாத்திட்டியா? இது பொண்ணு பிரச்சனையா? மாற்றம் உண்டு பொண்டாட்டி பிரச்சனை. உன் பொண்டாட்டி பிரச்சனையா? அது பெரும் பிரச்சனையாச்ச. போடு நாலு போடு. சீக்கிரம் சொல்லாய நமஹ. ஓம் தெய்வம் சீக்கிரம் ஹெல்ப் பண்ண நமஹ. ஓம் பேரண்ட்ஸ் கண்ணிசாய நமஹ. ஓம் காயத்ரி நமஹ. ஓம் சுவாமி என்ன இது? ஒரு ரவுடி பையன் கர்ப்பகிரகம் வரைக்கும் போய் நம்மள வா செய்யற வேலையில அவன் செஞ்சுட்டு இருக்கான். அது ஏமா கேக்குறேன்? விடாம தர்மகர்த்தா கையில காலில் விழுந்து அவன் ஏதோ பாவம் பண்ணானா அதை போக்கணுங்கிறதுக்காக நேத்தி கடன் பண்ணிட்டு இருக்கான். மூச்சு வாங்குது தம்பி. ராத்திரம் முடிஞ்சுடுதா? தெரியலையே. இதோட முடிஞ்சிடணும்னு அம்பால வேண்டிக்கோங்க. காயத்ரி 108 கொடண்டி வாத்தா புடிச்சி வாத்துக்குள்ள நுழையறதுக்குள்ள போது போது நாகுதிரி. நீ ஏதோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டியா? பாத்துருவோம். போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பசங்க எடுத்தாங்க. நம்ம போனா இருக்குமோ? போன் அடிச்சிட்டே இருக்கு பாட்டி. எடுத்தா யாருமே பேச மாட்டேங்கறாங்க. அப்படியா? இப்ப பாருங்க. ஹலோ என்னடே யாரடா அது? பொறுக்கி நாயங்களா? சின்ன பொண்ணுகளா வந்து பேசினா தான் பதில் சொல்லுவீங்களோ? அறிவிட்ட நாயங்களா? இப்ப அட்டன் பண்ணி ஆகணுமே. ஹலோ டாய் பொறுக்கி யாரா அது? இன்னொரு வாட்டி போன் பண்ண நம்பரை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் பிடிச்சு.
Thank you, Daddy. என்னம்மா, உனக்கு என்ன நலமதானா? பாட்டி. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? இது உங்க மரத்துல பூத்த பூ, எங்க வீட்ல உதிர்ந்துருச்சு. அவங்க உங்க பொருள் அவங்க உங்க கிட்ட தான சேரணும். அதான். இந்தாங்க. லாஸ்ட் ட்ரை. இன்னும் ஒரு தடவை ஃபோன் பண்ணுவோம். ஐயோ, அதை எடுக்காதீங்க. அந்த ஃபோன் எனக்கு தான நினைக்கிறேன். நேத்து நான் கோயிலுக்கு போனப்போ அங்க ஒரு பொறுக்கி ராஸ்கல் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தான். நீ ரெஜிஸ்டர் ஆபீசர் வீட்டுக்கு பக்கத்து வீட்ல தான இருக்கேன். நான் அங்க ஃபோன் பண்றேன். முடிஞ்சா வந்து அட்டெண்ட் பண்ணுன்னு சொன்னான். அவன் தான் உங்களை டிஸ்டர்ப பண்றான்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க அவன் என்ன பண்றான். ஹலோ. ஹேய் காயத்ரி, என்ன நீ ஆதன் நொஞ்சிட்டியா? ஏண்டா அறிவு கட்டவனே? இடியட், ராஸ்கல். நீ அசுரு, நான் கண்ணன் பேசுறேன். தெரியுது. யாரு ஃபோன் பண்றதுன்னு தெரியுது. அப்ப எதுக்கிட்டே என்ன திட்டுற? திட்டுவேண்டா, அப்படிதான் திட்டுவேன். எதுக்கு நான் இங்க ஃபோன் பண்றேன்? எப்பவுமே உன்னை தாண்டி நடிச்சது போதும். ஏதாவது அர்ஜென்ட்னா कांटेक्ट பண்ண நம்பர் கொடுக்கிறேன், குறிச்சுக்கோ. 58 58. என்னது இது 58? 58 கிலோன்னு இய வெயிட் சொல்றோம். 30 30. சரி, அது என்ன 30? 30 ன்னு இய இடுப்பு சொல்றோம். திருட்டு ராஸ்கல். 152 152 152. சைஸ்ல உங்கட்ட என்ன இருக்கு? 152 சென்டிமீட்டர். இய உயரத்து சொல்ற பாட்டி. அவன் கண்ணல தீய வைக்க. போன் வைடா, செருப்பால் அடிப்ப. காயத்ரி, சமத்துடி. இனிமே இந்த மாதிரி போன் எல்லாம் உங்களுக்கு வராது. இது ஏதோ போன் நம்பர் மாதிரி இல்லடா. நம்ம வீட்டு போன் இப்போ யார் யாருக்கோ எதுக்கு எதுக்கோ யூஸ் ஆகுதுன்னு பாத்தியாடா. இதுல ஏதோ சம்திங் இருக்கு. இத சொன்னா சின்ன பசங்க பாடத்தை படின்னுவாங்க. இதுங்க இன்னும் மனுஷங்களே படிக்கல. என்ன பாணிங்க, எந்த சப்ப பாட்டி மாட்ட மாட்டறானுங்க. எவனாவது ஒருத்தன் ஊர்ல இருந்து பேக் எடுத்து வராம எப்பட போறான்? என்ன இது, அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போய் மேட்டர் ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா ஒரு ஆட்டோ டிரைவர் காணுமே. ஏப்பா சவாரி வருமா? ஓ சாரி சார், வாசல் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. எங்க போனா? ட்ரிப்ளிகேனி. ட்ரிப்ளிகேனா? அவங்க அங்க தான் போறாங்க. வந்து ஏறி சத்த சிக்க போப்பா. நீ கர்ஜென்ட்டா ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணனும். பாட்டி படி ஸ்பீடா இருக்குது. என் பங்கு 20 ரூபா. சானத்துல வச்சிருந்த எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டேன். மாமா, அத்தை, அபி, குடும்ப விஷயம் தனியா பண்ணிட்டு டவுட் டச் மீ. நீ மட்டும் நிக்கிற போய். ஏய், அத்தை பட்றது வீட்லயே மரியாதை இல்ல உனக்கு. வா, நான் இதோ மேட்ட சொல்லிட்டு வந்துறேன். வா போடா. சரியா பத்தி கணிச்சிட்டு கணிச்சிட்டு வீட்ல வச்சா பொள்ளாச்சில போடா. சுப சூனி நானுங்க. என்ன பத்த தெரியுமா உனக்கு? பங்கனு குத்துற வர ஆளு ஒரு அரதா எல்லாம் வரானுடா. என்ன போன வந்துட்டியப்பா?
ஏம்பா அந்த ஐயர் கிட்ட பணம் கொடுக்கணும்ப்பா யாரோ ரெண்டு பேர் வந்து அந்த பணத்தை நான் கொடுக்கறேன்னு சொல்லி குத்திட்டு அந்த ஐயர் கூட்டி போடானுப்பா எங்கடா கூட்டிட்டு போனாங்க சொல்றேன்ப்பா எங்களை ஊட்டில அடிச்சு போட்டு கண்ணன் காதல கெடுக்க கிளம்பி வந்தியே மாமன கண்ணனுக்கு கால் கட்டு போற வரைக்கும் உன் கட்ட ஆக மாட்டடா இன்னைக்கு ரக்ஷாபந்தன் இந்த ராக்கியும் கட்டிக்கங்க அதேமே எதுக்குடா இவர் கட்டி போட்டுருக்கீங்க எல்லாம் ஒரு லவ்வுக்காக தான்டா இவன் ஆட்டோக்காரங்க கிட்ட அள்ளிட்டு வந்து இங்க கட்டி போட்டு இவ்வளவுலாம் பண்ணது யார் தெரியுமா எல்லாம் சார் தான் இப்ப சார் என்ன பண்ண போறார் தெரியுமா இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா காதல் படங்களையும் வீடியோ கேசட்ல இவனுக்கு போட்டு காட்டி காதலோட புனிதத்தை இவனுக்கு புரிய வைக்க போறார் மச்சான் இந்த நாயை பத்தி நீ கவலைப்படாத இவன் வீட்ல கூட தேடாத அளவுக்கு காசிக்கு போட்டு லெட்டர் எழுதி போட்டான் நீ போய் வேலைய பாரு தேங்க்ஸ் டா காயத்ரி வீட்ல நுழைத்து சான்ஸ் கிடைச்சி இவரை பத்திரமா பாத்துக்கோங்க ஓகே தேங்க் யூ சார் அதிமீர் பட் டேய் படத்தை போடுறா ஆமா மனம் தான் பிடிச்சிருக்கு என்னோட மனம் என்ன பிடிச்சிருக்கு ஃபாதர் தியாகராஜன் மிஸ் தியாகராஜன் எதையும் விட்டு கொடுக்காதீங்க நமக்கு ஜாதி மதம் குலம் கோத்திரம் தான் முக்கியம் காதல் சொல்றல சுத்த பேத்தல் வாயை மூடின் படத்தை பாடுறா மாமி மஞ்சுக மாமி டேய் நீ யார் சாபத்துக்குனா ஆளாவலாம் ஆனா ஒரு பொண்ணோட சாபத்துக்கு மட்டும் ஆளாக கூடாது அதுவும் இப்படிப்பட்ட மாமியோட சாபத்துக்கு ஆளாக கூடாது பாடுறா மாமியோட முகத்தை பாடுறா இப்படி ஒரு கண்ணியமான மாமி இப்படி ஒரு கௌரவமான குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நான் அவமானம் ஏற்பட விட மாட்டேன் டேய் மாமியோட ஆத்துக்கார விஷயத்துல என்ன நடந்து சொல்றேன் சார் மாமி உன் புருஷன் ரொம்ப தங்கமான ஆளு அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது நாங்க தான் பணத்தை புடுங்கிறதுக்கு அது மாதிரி பண்ணோம் இன்னும் மேல சொல்லு மேலன்னா மாட்டில சார் எங்க வேணா சொல்றேன் சார் சார் ரொம்ப தங்கமான சாரு அன்னைக்கு ஒரு மூட்டல சண்டை போட்டதே எங்களால தான் இந்த மாதிரி ஆளுங்களால தான் என் நல்ல ஆட்டோ டிரைவர் கூட கிட்ட வருது நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏ ஆத்துக்காரர் அப்படிப்பட்டவர் இல்லனே நீக்கு நன்னா தெரியும் இவ்ளோ சிரமப்பட்டு அவர் தப்பானவர் இல்லனே எல்லாருக்கும் புரிய வச்சிட்டியோ இல்லையோ அம்பி நீ க்ஷேமமா இருக்கணும் அக்ரகாரமே என் புள்ளைய பத்தி தப்பா பேசிடுத்து நல்ல நேரத்துல வந்து என் புள்ளையோட மானத்தை காப்பாத்திட்டு உங்க வீண் பழியால தான் என் பிள்ளை லெட்டர் எழுதி அனுப்பிச்சுட்டு காசிக்கு போயிட்டான் இது உங்களுக்கே என்ன அவங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க அவங்க நல்லவங்க யார் இருந்தாலும் அப்படிதான் நடந்திருப்பாங்க இப்ப ஏன் விஷயத்துல எடுத்துக்கோங்களேன் என்ன முதல்ல ரவுடியா தான் நினைச்சாங்க கோயில் மாதிரி இந்த வீட்டை குப்பைமேட ஆக்க வச்சிட்டானுங்க அந்த பாவத்துக்கு பரிகாரம் தான் குட குடமா தண்ணி எடுத்து கோயில சாமி ஊத்திட்டு இருக்க இதெல்லாம் யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும்ப்பா தெரியுமா நீ கோயில பணிவிடு பண்றதெல்லாம் பார்த்தேன் ஆனா எதுக்கு பண்றேன்னு நான் இப்பதான் புரிஞ்சிட்டேன் இப்பயாவது புரிஞ்சிட்டீங்களா மாமி தேங்க்ஸ் மாமி அன்னைக்கு இந்த வீணை நான் தானே உடைச்சேன் சங்கீத பொருளை சேதப்படுத்துறது சாமி சிலைய சேதப்படுத்துற மாதிரி மாமி வீணைய உடைச்சு இந்த கை தானே வீணைய உடைச்சு இந்த கை தானே எனக்கு கை வேண்டாம் மாமி எனக்கு கை வேண்டாம் மாமி எனக்கு கை வேண்டாம் அம்மி அம்மி வேண்டாம்ப்பா வேண்டாம் நான் சொல்றது கேளு எப்ப நீ செஞ்ச தப்பு உணர்ந்துட்டியோ அப்பவே பகவான் உன்னை மன்னிச்சிட்டார் எஸ் மாமி மாமி நான் உன்னை கேட்ட தப்பு நினைக்க மாட்டீங்களே என்ன ஐயோ பயப்படாதீங்க ரூம்ல எப்படி வயலன் கண்டுபிடிச்சானோ மதுரையில் எப்படி புல்லாங்குழல் கண்டுபிடிச்சானோ அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர்ல கண்டுபிடிச்ச இந்த புனிதமான வீணை என்னால உடைஞ்ச இந்த வீணையை நானே ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து மறுபடியும் இந்த வீட்டுல சங்கீதம் கேட்க வைப்பேன் நிச்சயமா கேட்க வைப்பேன் மாமி இது இந்த வீணை மேல சத்தியம் வணக்கம் சார் வணக்கம் வாங்க நீங்க ஊரெல்லாம் கல்யாணத்தை நடத்தி வைக்கிற ரெஜிஸ்டார் உங்க வீட்ல எம் மூலியமா கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு அங்க வந்திருக்கேன் உங்களுடைய போட்டோ பாருங்க உங்களையும் உங்க குடும்பத்தை பத்தி சொன்ன உடனே டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஹலோ நான் ருத்ரமூர்த்தி பேசுறேன் கண்ணா காணோம் ராங் நம்பர் சார் ஐயோ கண்ணா இங்க இல்ல அவங்க அப்பா போன் பண்றாரு இப்போ என்ன பண்றது ராங் நம்பர் கோ ஹலோ கண்ணன் யாராவது நம்மாலுக்கு தான் ட்ரை பண்ணிட்டேன் ஹலோ மாட்டி கட்டுக்குள்ள காப்பாத்தி ஆகணுமே ஹலோ என்னது ராங் நம்பராவே போகுது வணக்கம்மா நான் அவரை போன் பண்ணிக்கலாமா அதெல்லாம் இப்ப முடியாது பாப்பா ஊர்ல யார் வேணாலும் இங்க வந்து போன் பண்ணலாம் பக்கத்து வீட்டுக்காரே நான் ஒரு போன் பண்ண கூடாதா கொஞ்சம் வெயிட் பண்ணு என்ன சார் நம்பர் கிடைக்கலையா நான் வேணா ட்ரை பண்ணி தரட்டுமா நான் ரொம்ப லக்கி கேர்ள் உடனே கிடைச்சிரும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களே நம்பர் என்னன்னு சொல்லுங்க 0423 666 44 நமக்கா இல்ல கீழ இருக்கிற கும்பலுக்கா ரிங் போடு யாரை கூப்பிடணும் கண்ணன் என்னோட பையன் ஓ கண்ணன் உங்க பையனா
எடுப்போமே. ஹலோ ஹலோ, ஹே காயத்ரி. ஹலோ, உங்க அப்பா உங்க கிட்ட ஏதோ பேசணுமா? ஹே, நீ அப்பா வரைக்கும் போயிட்டியா? ஒரு நிமிஷம். ஹே காயத்ரி, ஹே கண்ணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. சரி, உடனே ஊர் கிளம்பி வா. எதுக்குப்பா? சொன்னத்தான் வருவீங்களோ, உனக்கு பொண்ணு பாத்துருக்கடா, அழகான பொண்ணு, லட்சணமா இருக்கா, வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, பார்த்தா உனக்கும் பிடிக்கும். பிடிக்கும் என்ன பிடிக்கணும்? சரிப்பா, நான் வந்துறப்பா, நான் உடனே கிளம்புறேன். காயத்ரி, எங்க அப்பாவே உன்னை பொண்ணு பார்க்க கூப்பிடுற அளவுக்கு கொண்டு வந்தியா? நான் தான் லேட்டா வந்துடுறேன். எங்க வீட்டுக்குள்ளே வந்து வயலின் மாஸ்கர் அழகு வந்துட்டியா காயத்ரி? டேய் கண்ணா, டேய் ஹாய் அண்ணா. டேய், இந்த டியூன் உனக்கு எப்படி? பக்கத்து விட்டு ஆண்டி சொல்லி கொடுத்தாங்க. வாடா, பொண்ணு எங்க இருக்கான்னு கரெக்டா தேடி வந்துட்டேன். ஏமா, ரொம்ப அழகா இருக்கல்ல. இது என்னடா கேள்வி? நம்ம குடும்பத்து செலக்ஷன் என்னைக்கு தப்பா போயிருக்கு? நம்ம குடும்ப செலக்ஷன் கரெக்ட். நீங்க பார்த்த பொண்ணுக்கு கணத்தை பிரஸ் பண்ணலாமா? ஏ, என் மருமக கலரும் தான் சூப்பர். சந்தேகம் இருந்தா இந்த நீயே போட்டோ பாரு. போட்டோவா? ஏய், 5 மணிக்கு பொண்ணு பார்க்க போறோம், சீக்கிரம் கீழ வந்து ரெடி ஆயிடு. என்ன பயமாயிட்டே இருக்கல, கிளம்ப வேண்டியதானே? பொண்ணு வீட்டு போன் மேல போன் ஒரு தட்டுக்கு ஆள் குறையுதுங்க. 13 பேரா போக கூடாது? யாரையாவது கூட்டு தொலைக்க வேண்டியதானே? இந்த பொண்ண வேணா கூப்பிடுறீங்களா? ஆமாண்ணே, நல்ல விஷயத்துக்கு யோசிக்காதீங்க. சரி சரி, வாமா வா வா வாமா. உங்க அப்பா இல்ல இல்ல, தட்ட வாங்க வா. சரி கிளம்ப, நீங்க அந்த வீட்டுல போங்க. வாங்க கண்ணா, வாட. போச்சுக்கலாம் அப்பா. என்னடா, கொஞ்சம் பொண்ணு கிட்ட தனியா பேசணும். என்னடா இது, பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ என்ன தனியா பேசுறது? என்ன பத்தி பொண்ணு கொண்டு தெரியாது, அவங்கள பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாது, அதனால முதலே பேசி தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்லப்பா. டேய், உங்க பையன் கேக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தெரிஞ்சுக்கிட்டுமே. தேங்க்யூ சார். பொண்ணுங்க கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாலே எல்லாரும் பொதுவா 10 கேள்வி தான் கேட்பாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்டே போட்டு கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸாம்லயே 10 கேள்விக்கு 4 தான் ஆன்சர் எழுதுவேன். ஏதோ 2-3க்கு பதில் சரியா சொன்னா பாஸ் மார்க் போட்டு ஹெல்ப் பண்ணிடுவீங்கல்ல? நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எல்லாரும் அவங்க காதலிச்ச பொண்ணுதான் பொண்ணு பார்க்க போவாங்க. முதல் முறையா என் காதலியோட உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கு. அங்க பாருங்க, என் காயத்ரி தவிக்கிற தவிப்பு பாருங்க. காதல் எப்படியா ஜெயிக்கணுங்கிறதுக்காக தனியா வந்து போராடிட்டு இருக்க என் காயத்ரியை பாருங்க. நாங்க ரெண்டு பேரும் டீப்பா லவ் பண்றோம்.
ஆனா எங்க அப்பா பொறுத்த வரைக்கும் லவ்னா போய் லவ் பண்றவங்க எல்லாம் பொய்யானவங்க நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா எங்க லவ் அப்படி இல்லை, எங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் புரிய வச்சு அவங்களாவே எங்களை ஏத்துக்க வைக்கணும்னு ஒரு முடிவோட வந்திருக்கோம். எனக்கு இவர பிடிக்கல. என்னமா சொல்ற? ஆமாப்பா, இவர் கூட பேசி பார்த்ததுல இவருக்கு எனக்கு கருத்து வேறுபாடு நிறைய இருக்கு. டேய், அந்த பொண்ணு கிட்ட என்னடா பேசுன? அவர் ரொம்ப சரியா தான் பேசினாரு. அவர் எங்கேயோ இருக்காரு, நான் எங்கேயோ இருக்கேன். அவர் இடத்துக்கு என்னால போகவே முடியாது. இப்ப நான் வேணாம் சொல்றதுனால எல்லாருக்கும் ஒரு நாள் தான் கஷ்டம். உங்களுக்காக நான் ஒத்துக்கிட்டா காலப்பூரா எல்லாருக்கும் கஷ்டம். எங்களை மன்னிச்சிருங்க. எங்க பொண்ணு விருப்பத்தை மீறி நாங்க எதுவுமே செஞ்சதில்ல. ஆனாலுங்க, உங்க பையனுக்கு எங்க பொண்ணு விட நல்ல பொண்ணு நிச்சயமா கிடைப்பா. தேங்க்யூ. நாங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட முயற்சி இல்ல. யார் மனசையும் புண்படுத்தாம ஜெயிக்கணும்னு நினைச்சோம். எனக்கு கஷ்டம் இல்ல, இப்படி ஒரு நல்லவரை பிடிக்கலன்னு சொன்னதுதான். எனவே உங்க மேரேஜ்க்கு என்ன கண்டிப்பா கூப்பிடணும். நிச்சயமா. என்னாச்சுமா? நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது சக்சஸ் சக்சஸ் ஓட திரும்பி வருவேன். ஓகே, பை. இன்னைக்கு அவன் பொண்ணு யாரையோ கூட்டிக்கிட்டு ஊரையிலேயே தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கா. இன்னையோட அந்த குடும்பத்தோட மானம் க்ளோஸ். அம்மாடே, எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல நான் ஒரு சாத்து சாத்திக்கிறேன். ஆள விடு. இங்க அங்கிள் இங்க போயிருக்காரு. உனக்கு எதுக்கு? ஜோடியும் வீணா போயிடக்கூடாதே நினைக்கிறாரே.
அப்படிப்பட்ட ஒரு அவமானப்படுத்த நான் விட மாட்டேன். இப்ப இவனை புரிஞ்சுக்கிட்டல வாம போலாம். பதினஞ்சு தொட்டு பழகி திட்டுக்கலாம் பார்த்தேன். இப்ப 20 எக்ஸ்ட்ரா போனஸ் வந்திருக்கு. வெஞ்சர் வண்டி தான் கைய. வேணாம் அங்கிள், அங்கிள், அங்கிள் வேணாம், விட்டுங்க. இது பெருசாக்குறீங்கன்னா நீங்க உயிரை விட பெருசா நினைக்கிற உங்க மானம் போயிடும். மன்னிக்கிறதா பல விஷயங்கள் வெளியில தெரியாம மறைக்கிற ஆயுதம். இவனை விட்டுங்க பிளீஸ். ஊரு புற வேலி போட்டு எல்லா பொண்ணுங்களோட மானத்தையும் காப்பாத்தணும்னு நினைச்சீங்க. இப்போ உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களை அறியாம தப்பு நடந்துருச்சு. அந்த பொண்ணுங்களை பெத்த பல அப்பாக்களோட ஆசீர்வாதம் தான் இப்ப உங்க பொண்ணை காப்பாத்திருக்கு. அவங்க மன்னிச்சிருங்க. என் ராஜினாமா லெட்டர். ஐயா கலெக்டர் கிட்ட நான் போன்ல பேசிக்கிறேன். அடியா ஐயோ போய் மருந்து. இந்த காயத்துக்கு மருந்து போட்ட உடனே ஆறிடுமா? ஆனா நேத்து மட்டும் நீ போகாம இருந்திருந்த என் குடும்ப கௌரவத்துக்கு காயம் ஏற்பட்டிருந்தா எந்த காலத்துல யாரையும் தருமா? இதுக்கு பதிலா நான் உனக்கு என்னமா பண்ண போறேன்? என்ன அங்கிள் பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். இப்ப நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வர முடிஞ்சது. இனிமே நீங்க கூப்பிடாமலே நான் இங்க வரணும். அதான் அப்படி வரதுல ஒரு பிரச்சனை இருக்க. உங்க அப்பாவை தாமா சொல்றாங்க. ஆஹா, நான் இந்த வீட்டுக்குள்ள வரது எங்க அப்பா மட்டும் இல்ல, அவரோட அப்பாவுக்கு அப்பா வந்தாலும் தடுக்க முடியாது. பாத்தியா, காதலோட புனிதத்தை இவங்க மட்டும் காதலிக்கல, இந்த நாட்டு ஆண்டவங்களும் காதலிச்சிருக்காங்க பாருங்க. நாட்டு ஆண்டவரை பார்த்த இப்ப நாட்டு ஆள போறவரை பாரு. நீங்க என்ன கட்டி போட்டு படம் காட்டலாம்டா, ஆனா என்ன பண்ணாலும் கண்ணன் காத்துக்குள்ள நுழையவே முடியாதா? என்னது நுழைய முடியாதா? இந்நேரம் கண்ணன் வீணியோட உங்க மாமனாரே நெருங்கிட்டு இருப்பான்டா. வீணியோட மாமனார நெருங்க போறானா? இனிமேதான்டா வில்லங்கமே இருக்குது. ஹலோ, நமஸ்காரம். ஹலோ, குட் மார்னிங் தத்தா, எப்படி இருக்கேல்? கண்டு மாட்டேங்கிறாரு. ஓ, காலையில ஹிந்துவா? பிறந்ததுல இருந்தே ஹிந்துதான். ஜோக் ஜோக். மாமி, மாமி தாத்தா சித்தத்தை புடிங்கோ. அடடா, என்ன மாமி இது, இவ்வளவு மங்களகரமா இருக்கேல், நெத்தில போட்டாக்க மறந்துட்டே. வைக்கலையா? என்ன மாமி எடுத்துக்கோ. அட, குங்குமம் வச்சு மாமி. இப்பதான் லட்சுமி கட்டாட்சமா இருக்கேல். எதுக்கு வந்தேங்கிறது மறந்துட்ட பாத்தீங்களா? வீணைய கஷ்டப்பட்டு சரி பண்ணி கொண்டாந்து இருக்கேன். சரியா இருக்கேன்னு வாட்ச் பார்த்து சொல்லுங்க. வீணைன்னு ஏதாவது பேப்பர்ல எழுதி வச்சு வாசிக்கத்தான் தெரியும் அவனுக்கு. வீணை வாசிக்கிறது, அத பத்தி விமர்சனம் பண்றது எல்லாம் என் தம்பிக்கு தான் தெரியும். ஆமாப்பா, சங்கீதமும் சந்தோஷமும் தாண்டவம் ஆடிட்டு இருந்த இடம் பயிது. ஒவ்வொரு மனுஷனோட தலையெழுத்தும் பிரம்மா தான் எழுதுறாருன்னு சொல்லுவான். ஆனா மேடையில பாடுற பாடகனோட தலையெழுத்த இவருடைய பேனாதான் எழுதிட்டு இருந்தது. பெருமைய கண்டா வயசு வித்தியாசம்னு பார்க்காம அவங்க கால கூட விழுவாரு. அதே நேரத்துல சங்கீதத்துல தவறுன்னு தெரிஞ்சா அவரால் அதை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நிறுத்துவாய், நீ பாடுறதுல ஜீவன் இல்ல, சுரப்பிரயோகம் சரியில்லை. நீர் உம்ம கொண்டுக்கும், யாரும் கேட்க மாட்டா.
ஆனா சங்கீதத்தை கொள்ளாதே. அதை கேட்கறதுக்கு இந்த வெங்குடு இருக்கான். நாளை காலையில பேப்பர் பாருங்க, அதுல உங்க தலையெழுத்த மாற போறது. சங்கீதத்துக்கு நான் பெரிய சேவை செய்யறேன்னு இருமாப்போட இருந்தவருக்கு இடி மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. என்னடா இப்படி விட்ட? டேய், இந்த வெங்குடு நல்ல விமர்சனம் பண்ணுவான்னு சொல்லுவா, ஆனா இப்ப ஒரு கொலகாரன் பேர் வாங்கி கொடுத்துட்டா. சந்தோஷம் நிம்மதி எல்லாம் தான். முதல்ல நீ எங்களுக்கு கெட்டவனா தெரிஞ்ச, அதுக்கப்புறம் உன்னை பத்தின அபிப்பிராயம் எங்களுக்கு மாறிடுது. ஆனா என் ஆத்துக்கார் ஒரு குடும்பத்துக்கு பெரிய பாவியா பட்டு இன்னை வரைக்கும் அதுல இருந்து மீள முடியாம ஒவ்வொரு க்ஷணமும் தவிச்சுட்டு இருக்காருப்பா. மாமி, இப்படி ஒரு ஆச்சாரமான குடும்பத்துல சாதாரணமா யார உள்ள விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு ரவுடி அறிமுகமான என்ன உங்களை ஒருத்தர நினைச்சு உங்க பிரச்சனை என்கிட்ட சொன்னீங்க. இனிமே உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். இவர பழைய நிலைமை கொண்டாட வேண்டியது என் பொறுப்பு. கோயில் திருவிழாவில் அம்மனுக்கு காணிக்கையா கிடைச்ச நெல்லு மூடை எல்லாம் ஏல விட போறோம். கேக்குறவங்க தாராளமா கேளுங்க. ஆரம்ப விலை நெல்லு மூடை 50 ரூபா. 25. சீக்கிரமா கயற ஏல முடியா? ஆமா, நானும் வந்ததுலன்னு பாக்குறேன். அந்த கயதை ஏல எடுக்கிறதுல குறியா இருக்கீங்களே ஏன்? அம்மன் ஊஞ்சல் சேவை கயத்துல குழந்தைங்களுக்கு தொட்டில் கட்டி போட்டா வம்சம் வளரும், காத்துக்கரு பண்டாதுன்னு ஒரு ஐதீகம். என் பேரன் கண்ணனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைக்கு தொட்டில் கட்டி போட அந்த ஆத்தா அருள் புரிஞ்சுட்டா. உங்க பேரனுக்கு தான் பொண்ணு அமைய மாட்டேங்குதே. நீ காட்டின பொண்ணு இல்லைன்னா என்னையா? நாங்க வேற பொண்ண பாத்துட்டோம். நாங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்தாச்சு. அடாடாடா, என்ன பவ்யம், என்ன பவ்யம். ஆமாத்தே, நீங்க ஏதோ ஒரு பொண்ணு பாத்திருக்கேன்னு சொல்றீங்களே, யாரு அது? அதோ அந்த பொண்ணு. ஆமா, நீங்க பாத்தது எந்த பொண்ணு? நாங்களும் வைதேகி தான் சொன்னோம். அடடே, பொண்ணு குடும்ப செலக்ஷனா? சாரி ஏம்மா, என்ன பிரார்த்தனை? பிரிஞ்சிருக்கிற எங்க அம்மா அப்பா ஒண்ணு செய்யணும்னு தான் அடி பிரதிஷ்டை பண்றேன். ஏமா, நாங்க எங்க வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கோம். இவ்வளவு சின்ன வயசுலயா? ஐயோ, பாலிய திருமணத்துக்கு சட்டம் ஒத்துக்காதுங்க, அவ ரொம்ப சின்ன பையன். ஐயோ, அவனுக்கு இல்லம்மா, என் மகனுக்கு. ஓ, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கார்ல? நான் சரியா கவனிக்கல. ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? சும்மா சேட்டி விட்டு பையன் மாதிரி முழு முழுன்னு இருப்பான். பொண்ணு பாக்க போய் அந்த பொண்ணு கூட வேணான்னு சொல்லிச்சே அந்த பையனா? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? இல்ல, அவனுக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிருக்கோம். கண்ணா, அதாமா அவன் பேரு. ஐயோ, நான் கடவுள சொன்னங்க. என்னங்க இது, வயசு பொண்ணு கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு முறப்படி இதெல்லாம் பெரியவங்க கிட்ட தானே பேசணும். இல்ல அங்கிள், உனக்கு சம்மதம் தான்மா உங்க அப்பா கிட்ட பேச முடியும். வில்லங்கம் பிடிச்ச ஆளாச்ச. அம்மாடி, இவன் என்கிட்ட என்ன பேச்சு உனக்கு? அப்பா, இவங்க ஏதோ கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு. ஏன் கல்யாணத்தை பத்தி பேச? இவனுங்க யாரு? மாப்பிள்ள பிஞ்சு போன மிருதங்கத்துக்கும் பைலனுக்கும் ஒட்டு போறவனா என் மருமக? அம்மாடி, உனக்கு புரோக்கர் கிட்ட சொல்லி மாப்பிள பாத்துட்டேன், போட்டோவை கொண்டு வந்திருக்கேன். எப்படி குழப்பற? நீ யாரு என் கல்யாணத்தை பத்தி பேசறதுக்கு? அப்படி வா வழிக்கு,
நீ யாருங்கறத எல்லாருக்கும் சொல்லு. நான் எதுக்காக இங்க வந்தேன்னா நீங்களே என்ன மருமகளை ஏத்துக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு சாரி கண்ணே. அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்திய அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கன்னு. அது இவங்களுக்கும் தெரியல, அதுக்கு தான் இவ்வளவு. இத பாருமா, இவங்க உன்ன மருமகளை ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் உன்னை என் மகளாத்தமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த போட்டோல இருக்கிறது உன் கண்ணன் தான்மா. சுத்ரா, காதலிச்சாலும் பெத்தவங்க சம்மதம் வேணும்னு வந்து நிக்குதுங்க, அதுங்களை கைவிட்டுறாதப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல, இப்ப இருந்தே காயத்ரி என் வீட்டுல தான் இருக்க போறான். மருமகளா என்னை கொன்றுவிட்டு போகும் மலரே.
என்று சொல்ல அது கெட்ட சொல்லொன்றும் அல்ல காதல் தப்பென்று சொல்ல அது கெட்ட சொல்லொன்றும் அல்ல இரவு நேரத்து போரில் நீ என்னை எப்போது வெல்ல பெண்மை தோற்றாலும் ஆண்மை தோற்றாலும் முடிவில் இருவரும் வென்றாக வேண்டும் ஒவ்வொரு காலையின் போதும் காலங்கள் முடிகின்ற போதும் உன்னை நெஞ்சில் நான் தாங்க வேண்டும் மீண்டும் நாம் காதல் ஜென்மம் காணலாம் என்னை கொள்ளையிட்டு போகும் அழகே வா என்னை கொன்றுவிட்டு போகும் மலரே வா வாழ்க்கையின் உயிரே வா 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 ஜீவா ஜீவா மணிசாரும் பஞ்சகச்சமும் கட்டி விட்ட மாதிரி இந்நேரம் உங்க வீட்டுல என் பேர ஐயருங்கள் எல்லாம் எங்க ஆளுங்களா மாத்திக்கிட்டு இருக்க போறான் சரி சரி அங்க என்ன ஆச்சு பொண்ணு பாக்க பொண்ணோட எப்ப வரலாம்னு கேளுங்க அண்ணா எங்க கான்டக்ட் பண்றதுன்னு தெரியலையே அங்கிளோட போன் நம்பர ஆண்டி உடம்புலயே வச்சிருக்காங்க போன் நம்பர் என்ன தெரியுமா 58 30 152 இதோ கண்ணனே வந்துட்டானே உனக்கு மட்டும் ஆயுசு 100 இல்ல உன் காதலுக்கும் தான் டேய் உங்க அப்பா உனக்கு கரெக்ட்டா தாண்டா பேர் வச்சிருக்காங்க கண்ணன் அந்த கண்ணே கோகுலத்துல பூந்து வெண்ணையே திருடினா நீ அகரகாரத்துல பூந்து வெண்ண மாதிரி ஒரு பொண்ணையே திருடிட்டு வந்துட்டியே உனக்கு பிடிச்ச பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கடா இப்போதே பசங்க எப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு நான் நிறைய அட்வைஸ் பண்ணிருக்கேன் ஆனா எப்படி எல்லாம் நடந்துகிட்டா பெத்தவங்களுக்கு பிடிக்கும்ன்றத நீ செஞ்சு காட்டிட்ட நான் அவசரப்பட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் இல்லனா அங்க வர ஜோடிங்க கிட்ட எல்லாம் திருட்டுத்தனமா பெத்தவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்காதீங்க என் பையன் பண்ண மாதிரி அவங்க சமூகத்தோடு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு அட்வைஸ் பண்ணிருப்பேன் நான் கண்ணா சைலண்டா இருக்கிற அதான் நீ அனுப்பிச்ச பொண்ணு எங்களை எல்லாம் ஏமாத்தி உங்க அப்பனையே ஒத்துக்க வச்சிட்டால இந்த ஏன் நடிக்கிற இனி நாங்க ஏமாற மாட்டோம் ஏமாந்தது நீங்கள தாத்தா என்ன சொல்ற எல்லாமே கைவிட்டு போச்சுன்னு சொல்ற உங்க குடும்பத்துக்குள்ள நுழைய எவ்வளவு முயற்சி பண்ண கடைசி அவங்க அப்பா சந்தோஷப்படுத்ததுக்காக அவரால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை பார்க்க போன வருஷா வருஷம் நலிந்த இசை கலைஞர்களுக்கு உதவி பண்றியே இத பார்த்து உங்க அப்பாவோட ஆத்மா சந்தோஷமா இந்த லோகத்துல உலாவின்னு இருக்கும்பா ஆமா வாங்க நான் உதவி கிட்ட வந்தது நலிந்த கலைஞனா இல்ல மனசால நலிந்து போன ஒரு குடும்பத்துக்காக இசை விமர்சகர் வெங்கட் சார் வீட்டுல இருந்து வந்திருக்கமா அந்த ஆளு வீட்டுல இருந்தா அன்னைக்கு அவர் வந்து இங்க அவமானப்பட்டது போதாதுன்னு இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்ப உன்ன தூது வர அமைச்சிருக்காரா தூது அனுப்புறதா அவர் இந்த பூமியில வாழ்றதே மறந்து தனக்கு தனியே தண்டனை கொடுத்துருக்காருமா அவரோட விமர்சனம் தங்கத்தை புடம் போடுற நெருப்பு மாதிரி அது மேல மேல கலைஞர்களை மிருகத்தை தான் ஆனா உங்க வீட்டுக்காரர் அது வெறும் நெருப்பா பார்த்து தன்னைத்தானே அழிச்சிட்டனாலதானே அது பிரச்சனையே இசையை நேசிக்கிறவங்க யார் மேலே நிரந்தரமா கோபமா இருக்க மாட்டாங்க நம்பிக்கையில தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன் ஒரு சராசரி மனுஷனை மகாத்மா மாத்துறதுக்காக தான் கடவுள் மறக்கிற சக்தியும் மணிக்கிற சக்தியும் மனுஷனுக்கு கொடுத்துருக்காருமா காத்துல மழை ஆசையற மாதிரி நான் சொல்ல சொல்ல அந்த அம்மாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு இப்ப நான் என்ன செய்யணும் அம்மா நீ ஒரே முறை ஒரே முறை அவர் வீட்டுக்கு வரணும் அவரை மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும் அவர்கிட்ட பழைய சந்தோஷத்தை பார்க்கணும் அவருக்காக இல்லைனாலும் ஒரு பெரிய கலைஞர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற உன்னுடைய நல்ல எண்ணத்துக்காக உனக்காக நான் வரேன்பா அவங்க வரணதும் எனக்கு எனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை நான் மட்டும் சந்தோஷப்படல உங்க குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு உங்க வீட்டு மருமனாகவே நான் ஆயிட்டேன்னு கனவுல மிதந்துட்டு இருக்கப்போ வாங்க வா நீங்க வரீங்க சந்தோஷத்துல காலையில இருந்து எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க
சந்தோஷமா என்னது மாமி வெளியில நிக்க வச்சிட்டு உள்ள கூட்டிட்டு போங்க இந்த ஸ்டில் போட்டோகிராஃபர் கூட மறந்துட்டேனே ஏதேதோ சொல்லி எப்படி எல்லாம் உங்க முன்னாடி நின்னு என் மனசுல உள்ள பாரத்தை எல்லாம் இறக்கி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா என்ன எதுவுமே பேச விடாம வாயடக்கி வச்சிட்டேன் விட்டுடுங்க பழசெல்லாம் விட்டுடுங்க இப்ப நாங்க வந்திருக்கிறது மன்னிச்சிட்டோம்னு சொல்றதுக்காக மட்டும் இல்ல அதுக்கு மேலையும் உங்ககிட்ட ஒன்னு கேட்க போறோம் என் பையன் உங்க பொண்ண எங்கயோ எங்க பார்த்த சவுத் இந்தியன் மியூசிக் காம்படிஷன்ல அங்க பார்த்தானா அன்னைக்கு அவ சங்கீதத்துல வெளுத்து வாங்கிருக்கா உங்க பொண்ணு கேப்பானே பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சு போயிடுது எனக்கு உங்க குடும்பத்து மேல இருந்த கோபத்தினால இவ்வளவு நாள் சொல்ல தயங்கிருக்கா அப்பாவோட லட்சியத்தை என்னோட ஆசையை நிறைவேற்றின என் மகனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டாமா அதனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க வந்திருக்கேன் நீங்க எப்படி உங்க மகன் ஆசைப்படுறத நிறைவேற்றி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க மகன் ஆசைப்படுறத நிறைவேற்றி வைக்க வேண்டிய கடமை எனக்கு உங்க குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் இதை விட வேற எதுவும் இருக்க முடியாது வாயா இந்த நிமிஷத்துல இருந்து என் மக காயத்ரி உங்க வீட்டு மருமக பாப்பா என் வீட்டுல நடக்க போற இந்த நல்ல காரியத்துக்கு குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் உன் காலடியில் சமர்ப்பணம் பண்றப்பா போறியா இல்லப்பா துரோகியின் பேர் வாங்கி திரும்பி அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் இது பாருங்க நாம எடுத்த முடிவு படி உங்க குடும்பமே நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு இந்த நேரத்துல வந்து காயத்ரி இவங்க உன்ன நல்ல மருமகளா தான் பாக்குறாங்க ஆனா உங்க வீட்டுல என்ன ஒரு நல்ல மனுஷனா பாக்குறாங்க நீ பிறந்ததுல இருந்து உங்க அப்பா முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை பாத்துருக்க மாட்டேன் நான் பார்த்தேன் நீ வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா மனசை மாத்திக்குவேன் மாறாது என் மனசு மாறாது ஏன்னா உங்களுக்கு எங்க அப்பா அம்மா முக்கியங்கிற மாதிரி எனக்கு உங்க அப்பா அம்மா முக்கியம் இவங்க என்னால பிரிய முடியாது அங்கிள் நான் அங்க போய் இந்த வீட்டு மருமகளா தான் பேசுவேன் அந்த வீட்டு மகளா இல்ல நிச்சயம் திரும்பி வந்துருவேலமா வருவேன் வாமா காயத்ரி ஊட்டிக்கு போன் ட்ரை பண்ணோம் கிடைக்கல உன் கல்யாணத்தால வீடே கழகிட்டு இருக்கு உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் தெரியுமா உள்ள போய் பாருமா அப்பா ஆமா பெத்தவா செஞ்ச பாவ புண்ணியம் எல்லாம் பிள்ளைங்களை போய் சேர சொல்லுவா உன்னை பெத்ததால ஒரு குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவமெல்லாம் என்னை விட்டு போயிடுது அதுக்காக உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இப்ப நான் காலில் விழுந்தது என் மகள்கிட்ட இல்லம்மா என்ன பெத்த தாய்கிட்ட ஆமாம்மா இப்ப நான் புதுப்பிறவி எடுத்திருக்கேன் உன்னால
அம்மா கூட சொன்னா என்னங்க பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நிச்சயம் பண்ணிருக்கமேன்னு. அதுக்கு நான் சொன்னேன், என் சந்தோஷம்தான் அவ சந்தோஷம், என் முடிவு வேற இல்ல, அவ முடிவு வேற இல்லன்னு. ஏமா, நான் சொன்னதுல தப்பு இல்ல. வணக்கம் சார். வணக்கம். நாங்க சன் டிவில இருந்து வந்திருக்கோம் உங்களை பேட்டி எடுக்கிறது. நான் என்ன பதில் சொல்ல போறேன், இதுக்கெல்லாம் காரணமா இருந்த கண்ணன் பாப்பா எல்லாத்துக்குமே காரணம் இவர் தான். அவரையே முதல்ல கேள்வி கேளுங்க. நடக்க போற கல்யாணத்துக்கு நீங்க தான் காரணம் எல்லாரும் சொல்றாங்க. நீங்க மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? ரெண்டு வீடா இருந்தது, ஒரு வீடு ஆக்குனதே கண்ணன் தான். கல்யாணம் அன்னைக்கு பாருங்க, எல்லா வேலையும் அவன் தான் பார்க்க போறான். டேய் காயத்ரி ஏல வேற என்ன மோதிர போட்டுட்டு இருக்கான்? டேய் கண்ணேங்கடா, டேய் சொல்லுங்கடா. எங்க கண்ணே, உங்க குடும்ப சந்தோஷத்துக்காக அவன் சந்தோஷத்தை அழிச்சிட்டான். அவங்க பிரிக்க நீ எவ்வளவு முயற்சி பண்ண, இப்ப அவங்களே பிரிஞ்சிட்டாங்கயா. ஒரு காதல் தோக்குதுன்னா அதுக்கு காதலர்கள் தான் காரணமா இருப்பாங்களே தவிர வேற யாரும் காரணமா இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. காயத்ரி கண்ணனோட தான் சேரணும், அவங்க பிரிஞ்சால் நான் போய் சேர்த்து வைக்கடா. டேய் தயவு செய்து நான் ஊத்து விடுறா. வெரி சாரி கண்ணனை எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போய் அனௌன்ஸ்மே எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இல்ல இந்த காதல பிரிய நான் விட மாட்டேன், கண்ணனையும் காயத்ரி நான் சேர்த்து வைப்பேன். டேய் நல்ல நல்ல படங்களா காமிச்சு எனக்கு காதல் என்னன்னு புரிய வச்சீங்க, என்னால இப்போ சினிமால காதல் ஜோடி பிரிஞ்சாலே தாங்க முடியலடா. டேய் இந்த ஜோடி பிரிய கூடாதா, இந்த ஜோடி பிரிய கூடாதா. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இது இரண்டு இசை குடும்பங்கள் சங்கமாகும் ஒரு நிகழ்ச்சி. இந்த திருமண இசை நிகழ்ச்சி இந்தியாவின் தலை சிறந்த கர்நாடக இசை விமர்சகரான திருவாளர் வெங்கடு அவர்களது இல்ல திருமண நிகழ்ச்சி. மணமகள் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவரோட புதல்வி செல்வி காயத்ரி அவர்கள், மணமகன் திருவாளர் சிவபாலன் அவர்கள். மணமகன் என்று சொல்வதை விட எங்கள் இசை உலகின் செல்லப்பிள்ளை என்று சொல்லலாம். புது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு, ரெண்டு மாடுகள் பூட்டிய ஏறு, என்றும் வாழணும் பல்லாண்டு ஒரு மல்லிகை மெத்தைய போட்டு. மாப்பிள்ளையே நேரம் இருக்காரு, மாப்பிள்ளையே நேரம் செய்திக்கு வந்தார். என்ன பத்தி எந்த பெருமையை சொல்ல போறாரு சொல்லுங்க. என்னடா இவன் மாப்பிள்ள பொண்ணு பக்கத்து நிக்காம மேடை ஏறி மைக் பிடிச்சிட்டானே, பழக்க தோஷம் நினைக்கிறீங்களா? ஒரு பழைய கணக்கு தோஷம் பாக்கி இருக்கு, அத முதல்ல கழிக்கணும். நாளைக்கு நான் மிஸ்டர் வெங்குடுவோட மருமகனா போறேன், அதுக்கு முன்னாடி எங்க அப்பா சடகோபனோட மகனா நான் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. 18 வருஷத்துக்கு முன்னால இந்த திரு வெங்குடு முன்னாடி தன்னை ஒரு நல்ல பாடகனா காட்டிக்க முடியாம எங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டார். என்ன ஓரளவு ஒரு நல்ல பாடகன் எல்லாருமே ஒத்துட்டு இருக்கீங்க, ஆனா மிஸ்டர் வெங்குடு கடும் விமர்சகர் மிஸ்டர் வெங்குடு அவர்கள் என்ன நல்ல பாடகன் ஒத்துக்கிறது தான் எங்க அப்பாக்கு நான் சொல்ற நன்றி கடனா இருக்க முடியும். எங்க அப்பாவால ஜெயிக்க முடியாத அந்த வெங்குடு பேனாவை நான் ஜெயிக்கணும். அவர் என்ன நல்ல பாடகன்னு சொன்னாதானே நான் அவரோட மருமகன் பெருமையா சொல்லிக்க முடியும். அவர் என்ன நல்ல பாடகன்னு சொல்ற வரைக்கும் அவரோட பொண்ணு கழுத்தை நான் தாலி கட்ட மாட்டேன். மகளோட வாழ்க்கைங்கிறதுனால விமர்சனத்தெல்லாம் மாத்திக்க மாட்டாரு வெங்குடுவாச்சே.
என்னோட பாட்டில தான் அவர் பொண்ணோட வாழ்க்கையே இருக்கு. ஒரு பொய்யாவது சொல் உன் காதல் நான் தான் என்று அந்த ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. பூக்களின் உன்னால் சத்தம் அடிமௌனத்தில் உன்னால் யுத்தம் இதை தாங்குமா என் நெஞ்சம் இது தாங்குமா என் நெஞ்சம். பெண்மையும் என்னையும் பக்கம் பக்கம் தான் ரொம்ப பக்கம் பக்கம் தான் பார்த்தால் ரெண்டும் வேறுதான். பாலுக்கும் கல்லுக்கும் வண்ணம் ஒன்றுதான் பார்க்கும் கண்கள் ஒன்றுதான் உண்டால் ரெண்டும் வேறுதான். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. காதலியே விட்டு கொடுத்து தியாகம் பண்ணவா தயவு செஞ்சு அவளை பிரிச்சிடாதீங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்துருங்கன்னு எங்கிட்ட எவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டாங்க தெரியுமா? நான் பொறந்ததுல இருந்து எதுக்காகவும் யாருக்காகவும் கையெழுந்து நின்னதில்ல. உங்க பொண்ணுக்காக முதல் முறையா அவங்க கிட்ட போய் நின்னேன். 20 வருஷமா பிரிஞ்சிருந்தேன். என் பொண்டாட்டி பொண்ணையும் கூட்டு வந்தது காரணமே உங்க பொண்ணுதான்.
உங்க பொண்ணு மேல எனக்கு இப்படி ஒரு மரியாதை என்ன? காதலிச்ச கண்ணனுக்கு எப்படி இருக்கும்? டீனேஜ்ல எல்லாரும் லவ்வா கிராஸ் பண்றவங்க தான். அந்த லவ்வர்ஸ்ல ஒத்தருக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதும் அந்த காதல கனவா நினைச்சு மறந்துறாங்க. இவங்களும் அப்படிப்பட்டவங்க தான் தெரிஞ்சுக்கதான் இதெல்லாமே. ஆனா அவங்க உண்மையான லவ்வர்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் என்ன யோசிக்கிறேன்? ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணி 20 வருஷமா நான் தண்டனை அனுபவிச்சது போதாதுன்னு இப்போ உங்களை பிரிச்சு மறுபடியும் என்ன பாவியாக்க பார்த்தீங்களே. இல்ல இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க பிரிஞ்சிருக்க கூடாது. ஆமா ஹாத்துக்கு மூத்த மாப்பிள்ள நீர் இல்லாமலே பேசா காயத்துக்கு முடிச்சுட்டுவோ. என்னதே காயத்துக்குலாம் முடிச்சுட்டா? அட பாவிகளா, தப்பான ஜோடி ஒண்ணு சேர்ந்துட்டா? அபிஷு ஜோடி மட்டும் இல்ல ஓய், பாடியோ ஒண்ணு சேர போறது. சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சு குடுத்துட்டு வந்திருக்கோம். ஈரூடல் ஓர் ஊடலா சேர போறது ஓ. அட பாவிகளா, கஷ்டப்பட்டு என்ன காதலுக்கு மரியாதை தர சொல்லிட்டு இப்ப நெஞ்சில் ஒரு ஆளி மாதிரி ஜோடி மாத்தி கல்யாணம் பண்ணிட்டாளா? விட மாட்டேன், விட மாட்டேன். உண்மையான லவர்ஸ் ஒண்ணு சேர்க்காம விட மாட்டேன். காயத்ரி அண்ணா, காசுல இருந்து வந்துட்டேடா. அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம்னா அன்னைக்கு இல்லடி, இன்னைக்கு தாண்டி நம்ம ஆத்துல இருக்க அத்தனை பேரும் தப்பு பண்ணிட்டேன். வசந்த மாளிகை மாதிரி ஆக வேண்டிய வீட்டை வீட்டு வீடு மாதிரி ஆக்க போறளே. கல்யாணம் யார் கூட தெரியல. கல்யாணம் யார் கூட ஆனா நடி? காயத்ரி அவன் மனசு பிடிச்சவனோட தான் சேரணும். புதிவார்ப்பு படம் பாக்கல, பாக்கியராஜோட ரஜி கடைசியில் அடிச்சுட்டு ஓடல. காயத்ரி ஸ்டாப் இட். காயத்ரி நான் சொல்றது கேளு, அவனை தொட விடாத. அத்தனை பேர் சேர்ந்து உன் உள்ள தள்ளாலும் அந்த நட்டு அம்பிக்கா மாதிரி அழுதுட்டே ஓடி வந்துடுறி. உனக்கு நான் கல்யாணம் பரிசா கண்ணனே தரடி. காயத்ரி சங்கீத குடும்பத்துல வந்த உனக்கு சங்கீதம் தான் தெரியாதுன்னா இங்கிருந்து தெரியாதா? என்னன்னு சொல்றதுக்குள்ள அடுத்து ஓடி வந்த உள்ள யாருக்கு தெரியுமா? உனக்கு யாரு? திறந்து பாரு. இந்த கொலுசை விட மாட்டாங்கடா இவன். டேய் இந்த கொலுசு இருக்கு. ஹலோ, பெஸ்ட் ஆஃப் லக். காதலோட வெற்றிய கல்யாணம் தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உண்மையான காதலோட வெற்றி பெத்தவங்களோட சம்மதம் தான் புரிய வச்சுட்டீங்க. உங்க ரூட்டை நாங்களும் ஃபாலோ பண்றோம். பாய். மரியாதை காதலுக்கு கோட்டை வாழ்க. கண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா? மஞ்சத்தில் உறங்கும் போது சிணுங்க மாட்டேனா? காலோடு கொலுசல்ல